ஹலோ அப்படியா எப்போ ஓகே ஓகேம்மா வேலாயுதம் செவன்த் பேஜில் ஒரு பெட்டி மேட்ரு கட்டம் கட்டி போட்டுங்க டைட்டில் திருச்சி தாசில்தார் மாயம் என்ன விஷயம் சார் நாகர்கோவில் மேஜிஸ்ட்ரேட் உங்களை பார்க்க வந்திருக்காரு யாரு குமாரசாமி ஆமா சார் ஹலோ சார் நான் திருநெல்வேலி ரிப்போர்ட்டர் சண்முக பாண்டிய பேசுறேன் சார் இங்க விடிய கால 1:30 மணிக்கு யாரோ அடையாளம் தெரியாத ரெண்டு பேர் திருநெல்வேலி தாசில்தார கடத்திட்டு போயிட்டாங்க சார் இப்ப அது திருநெல்வேலி தாசில்தார் இல்லப்பா திருச்சி தாசில்தார் தூக்க கலத்துல ஏதாவது உணராத திருச்சி தாசில்தார் காணாம போன உண்மைதான் சார் ஆனா அதே நேரத்துல திருநெல்வேலி தாசில்தாரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார் என்னது ஒரே டைம்ல ரெண்டு தாசில்தார காணுமா வா நீ போய் ஹெட்லைன்ஸ் மேட்டர் மட்டும் 1 ஹவருக்கு பிரிண்ட் பண்ணாம நிறுத்த சொல்லு சம்திங் வேற ஏதோ பெருசா நடக்க போகுது எட்டு தாசில்தார் கடத்தப்பட்டிருக்காங்க எல்லா ஊர்லயும் சொல்லி வச்ச மாதிரி 1:30 மணிக்கு கடத்திருக்காங்க அது எப்படியா ஒரே நேரத்துல முடிஞ்சது மைக் 721 காலிங் ஃப்ரம் கண்ட்ரோல் ரூம் மொத்தம் 15 தாசில்தார் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லா தகவல் வந்திருக்கு ஓவர் மை காட் 15 பேரா சார் கடத்தப்பட்டவங்க தவிர மிச்சம் இருக்கிற தாசில்தார்களுக்கு நாம முதல்ல பாதுகாப்பு கொடுத்தாகணும் அப்படினா அந்த 15 பேரை அப்படியே விட்டுலாமா யூ டோன்ட் அட்வைஸ் மீ ஓகே அவங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுனா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் எல்லா செக் போஸ்ட்க்கும் தகவல் அனுப்பி எல்லா வண்டியும் செக் பண்ண சொல்லுங்க இந்த கேரளாவுக்கு வருகை தந்த பிரதமர்
அங்கிருந்து இந்த தகவலை வெளியிட்டார். இதை பற்றி தமிழக கூடுதல் போலீஸ் கமிஷனர் திரு சண்முக பாண்டியன் கூறும்போது காவல்துறை மிகவும் சிறப்பான முறையில் இயங்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு மூல காரணம் யாருங்கறத இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து அவங்களை கைது செய்வோம். இது காவல்துறையினருக்கு விடப்பட்ட சவால். திரு முரளிதரன் வயது 53, வந்தவாசி தாசில்தார் திரு சதாசிவம் வயது 39, திண்டுக்கல் தாசில்தார் திரு முருகேசன் வயது 43, ஆத்தூர் தாசில்தார் திரு சுப்பிரமணி வயது 47, நாமகிரிப்பேட்டை தாசில்தார் திரு ஐயா கண்ணு வயது 52, அருப்புக்கோட்டை தாசில்தார் திரு சச்சிதானந்தன் வயது 43. இந்த கடத்தல் விடிய காலை 1 மணி அளவில் ஒரே நேரத்தில் நடந்திருப்பதால் இவை அனைத்தும் ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கத்தின் நீண்டகால திட்டமாக இருக்கும் என்று போலீசார் கருதுகிறார்கள். பொறுப்பேற்கவில்லை. அவர்களது கோரிக்கையை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருக்கிறது. சார், ஒரு குட் நியூஸ். என்ன? கடத்தினது யாரும் தெரிஞ்சு போச்சா? இல்ல சார், கடத்தப்பட்ட தாசில்தாஸ் அத்தனை பேரும் அந்தந்த ஊர்லயே ரிலீஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியா? எப்போ? இப்பதான் சார் கமிஷன் ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்தது. உன்னால பயங்கர டென்ஷன். கமிஷனருக்கு போன் பண்ணு. எஸ் சார். சிஎம் ரொம்ப ஹாப்பியா இருக்கார், உங்ககிட்ட பேசணுங்கிறார். வாட்? அப்படியா? சரி, மறுபடியும் போன் பண்ணுங்க சார். கடத்தப்பட்ட 15 தாசில்தார்ல 14 பேர் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்களாம். ஒருத்தரோட நிலைமை என்னன்னே தெரியல. கமிஷன் அங்கதான் போயிட்டு இருக்காராம். ஏற்பாடு காவல்துறையினருக்கு வணக்கம். திடீர்னு 15 தாசில்தாருங்க காணாம போனது, அதுல 14 பேர் ரிலீஸ் ஆகி ஒருத்தர் மட்டும் கொலை செய்யப்பட்டது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அரசு இயந்திரம் பழுதுபார்க்கப்படணும். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற பயம் ஒவ்வொரு அதிகாரிக்கும் வரணும். லஞ்சம் இல்லாம இந்த நாட்டை நாம பார்க்கணுங்கிறக்காக தான் இந்த ஆரம்பம். தமிழ்நாட்டில் மொத்தம் 206 தாசில்தாருங்க இருக்காங்க. இதுல சம்பளத்துக்கு வேலை செய்யாம தினந்தனம் மக்கள் ரத்தத்தை உறிஞ்சிற தாசில்தாருங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொத்து மதிப்புல முதல் 15 பேரை தான் நாங்க கடத்தணும். அந்த 15 பேர்ல அதிகமா லஞ்சம் வாங்கி முதலாவதா வந்த தாசில்தார் சாம்பமூர்த்தி தான் கொலை செய்யப்பட்டவர். அவங்க எல்லாருடைய சொத்து மதிப்பு, அதற்கான ஆதாரம் எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு. இதே மாதிரி இனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அதிகமா லஞ்சம் வாங்கின முதல் 15 பேர் கடத்தப்படுவாங்க. அதுல நம்பர் 1 வர நபர் கொலை செய்யப்படுவார். தாலுகா ஆபீஸ்ல ஆரம்பிச்ச இந்த சீர்திருத்தம் இனி ஒவ்வொரு அரசு துறையிலும் தொடரும். அது எப்படி? அதிகமா லஞ்சம் வாங்குற நம்பர் 1 மட்டும் கொடுத்தனால மத்தவன் எப்படி பயப்படுவான்? அதுலடா, இப்போ ஓட்டப்பந்தயத்துல நம்பர் 1 வரவன கொன்னுடுவோம்னு சொன்னா என்ன ஆகும்? அவன் பின்னாடி இவன் வருவான், இவன் பின்னாடி அவன் வருவான். இப்படியே ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் ரிவர்ஸ்ல போய் ஆரம்பிச்ச கோட்ல நிப்பானுங்க. அதான் பிளான். ஏ டிபார்ட்மெண்ட்ல இருக்க 15 பேரை கடத்திட்டு போய் அதுல நம்பர் 1 மட்டும் கொலை பண்றாங்க. அப்ப எதுக்காக மிச்சம் இருக்கிற 14 பேரை கடத்தணும்?
மூணு நாள் வச்சிருந்து ரிலீஸ் பண்ணனும். டேய், கொலை செய்யப்பட்டவனுக்கு கூட ஒரு நிமிஷம் தானே தண்டனை. இது நாலு நாள் கழிச்சு நமக்கே மறந்து போயிடும். ஆனா வெளிய வந்த 14 பேருக்கும் அவன் சாவர வரைக்கும் எவனா சொல்லி காட்டிட்டே இருப்பான்டா. இது மட்டும் இல்ல, அவனை பாக்குற மத்தவனுக்கும் பயம் வந்துகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனைனா, கன்னியாகுமரியில இருக்கிற ஆபீசர் எவ்வளவு லஞ்சம் வாங்குறான்னு கடலூர் காரனுக்கு தெரியாது. கடலூர்காரன் எவ்வளவு லஞ்சம் வாங்குறான்னு விருந்தநகர் காரனுக்கு தெரியாது. நம்மள விட கம்மியா வாங்கி நாம நம்பர் ஒன் ஆடுவோம்னு பயந்து போட்டி போட்டுட்டு குறைச்சே ஆகணும். யாருக்கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க, எத்தனை மணிக்கு வாங்கினாங்க, வாங்கின பணத்துல எங்க எங்க சொத்தை வாங்கி போட்டிருக்காங்க, உயிலோட ஜெராக்ஸ் எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்க, ஒவ்வொரு ஊர்ல இருந்து வர தகவலும் இதை உறுதிப்படுத்துது. இவ்வளவு ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ண வெளியில இருக்கிற ஆளால முடியாது. நிச்சயம் அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ற ஒரு ஆளு தான் பண்ணிருக்கணும். அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இவ்வளவு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிருக்கணும். எஸ், கடத்தப்பட்ட 15 தாசில்தார் ஆபீஸ்லயும் ஒவ்வொருத்தர் வேலை பாக்குறாங்க. அப்படின்னா இத பண்ணது 15 பேர் கொண்ட ஒரு டீம். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது 15 பேர் கொண்ட டீம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா மொத்தம் 206 தாசில்தாருங்க இருக்காங்க. அந்த 206 பேர்ல இருந்து தான் 15 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 15 ஆபீஸ் மட்டும் இல்ல, இன்னும் கடத்தப்படாத 191 ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருந்தாகணும். இதோட சீரியஸான விஷயம், இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தொடரும் அப்படின்னு கேசட்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த 206 பேர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் ஒவ்வொருத்தரா வேலை பார்த்துக்கிட்டு அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தருக்கு ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? 15 தாசில்தார் பத்தியும் துல்லியமா விவரம் சேகரிச்சு கடத்தல் சாத்தியம்னா இதுவும் சாத்தியம் தான். இந்த பிளான் திங்கக்கிழமை முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை பண்ணதில்ல சார், பல வருஷமா திட்டம் போட்டு பண்ண பிளான். இதுக்கெல்லாம் காரணமான சாதாரண ஆளா இருக்க முடியாது சார். ஒரு தீவிரவாதியும் கூட காட்டுக்குள்ள இருந்த மரஞ்சோல் அடுத்த நாட்டை இருந்தா எங்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி இல்லை, மக்களோட மக்களை கலந்துருக்காங்க. ஒரு தனி மனுஷனால எப்படி ஒவ்வொரு ஆபீஸ்லயும் இப்படி ஒருத்தர் பிடிக்க முடியும்? இவங்க எல்லாம் வெறும் கிளைகள் தான். அவங்க வேற எங்க இருக்கு? அது யார்? அவனோட அடுத்த குறி என்ன? Uncle, can I have the sandwich? Thank you. Uncle, எனக்கு டிஃபன் சூப்பரா இருக்கு. अंकल मैंने पहले ही दो रोटी खा ली है, अब मैं और खाऊंगा तो स्कूल में मेरा पेट दर्द होगा। एवर कूरिकरा चपाती நன்றாக இருந்தாலும் ஏற்கனவே இரண்டு சப்பாத்திகள் சாப்பிட்டுட்டாராம், அதனால் மூன்றாம் சப்பாத்தி தன்னால் சாப்பிட முடியாது என்று கூறுகிறார். என்ன வெள்ளக்கார பொண்ணு வருது? Who are you? What the heck are you doing on my doorstep? Come on, speak up. சாரிங்க, நான் நாடு மாறி ச வீடு மாறி வந்துங்க. Stupid. எஸ்கூஸ் மீ, ப்ரொஃபசர் ரம்னா சார் வீடு எதுங்க? முண்டோம், அவர் வீட்லயே இருந்துகிட்டு வெளியில இருக்கிற இன்னே கேக்குறியா? இன்னைக்கு இங்கிலீஷ்ல பின்னிட வேண்டியதான். கனவா, आपको क्या चाहिए? बेल बजाकर जवाब नहीं दे रहे आपके पागलो, पागल। इन्ना उन्नी में पूरी मत इंदे। सार, सार। नी नमा, मलयालमा, कन्नड़मा। उंगली क्या नहीं नो? अप्पा, तब चिंदा। परपरा सिर रमना सर पागना। अंकल, उंगली पाके यारों वंदर कांगे। आल इपड़ी मार करे। புலி மூட்டை மாதிரி இருக்காரு. உள்ள வர சொல்லுமா? கம். குட் மார்னிங் சார், பிரின்சிபல் ரிக்கார்ட் ரோட்ல கைத்து வந்து சொன்னாரு. நாலு நாலு விதமா இருக்கு. இது நம்ம நாடு, இது வெளிநாடு. Yeah.
சின்ன டவுட். ஒரு இங்கிலீஷ் குழந்தை, ஒரு ஹிந்தி குழந்தை, ரெண்டு தமிழ் குழந்தை, அந்த நாலு குழந்தையும் உங்களை அங்கிள் கூப்பிடுறாங்களே, யார் சார் இவங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கு தான் சார் கேக்குறேன். போடா போய் வேலையை பாரு. இந்த பார் ஒழுங்கா காலேஜ் மூடிட்டு வீட்டுக்கு போங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒர்க்கிங் டைம்ல வந்து தொந்தரவு பண்றீங்களா? நாங்க சொல்றது கேளுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லினிருக்கையா? எங்க ஏரியா எம்எல்ஏவை போலீஸ்காரங்க புச்சம் போட்டாங்க, ஆனால் தான் காலேஜ் மூட சொல்றான். வைன்ஸ் அப்ப மூட்டாங்க தெரியுமா? இன்னமோ சொல்ற, ஒழுங்கா மூட்டு போய. ப்ளீஸ் சார், இன்னைக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கு, நேஷனல் காலேஜ் எஜுகேஷன் பத்தி. அதெல்லாம் விடு, இன்னைக்கு மூட்டு, நாதிய மன தந்துக்கு போ. இது என்ன மல்லிகை கடை நினைச்சீங்களா? காலேஜ் சார், இன்னைக்கு லீவ், அவள் தான் புள்ளிங்களா? நீங்க பச்சை கீச்சது போதும், எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு இஸ்கூல் லீவ், எல்லாரும் போங்க 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 போட. என்ன பாக்குற போட? காலேஜுக்குள்ள போட்டு ஏன் அவளுக்கு என்ன பண்றீங்க? ஏய், உனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன வந்ததுங்கிற சொல்றாங்கல, போயிட்டே இரு. அவள் தான் செம்ம வந்து ஆட்டிக்கிட்ட. ஏய், நான் வருகிறேன். ஓ, விட்டா அவள் தான் கொஞ்ச போட. காலேஜுக்குள்ள போலீஸே வரக்கூடாது, பொறுக்கீங்க வந்திருக்கீங்க. இருந்தாலும் நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு எக்ஸாம், ஒரு செகண்ட் கூட உங்களால எக்ஸாம் லேட் ஆக கூடாது. வெளியே போ. ஏய், நா நா பாட ராத்திரியா? வெளியே போல, என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம பார்த்த ஸ்லைட்ஸ் எல்லாம் 1947 க்கு அப்புறம் நடந்த பெரிய ஹைஜாக் கிட்னாப்பிங் பத்தினது. இது எல்லாத்தையும் விட நம்ம கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. என்ன, இதுல ஒரு கோரிக்கையும் இல்ல,
நிபந்தனையும் இல்ல. 15 பேர் கடத்தல், ஒருத்தர் கொலை. ரிலீஸ் ஆன 14 பேருக்கும் அந்த கடத்தல்காரங்க பத்தி ஒண்ணுமே தெரியல. ஏன்னா 3 நாள் அவங்க இருட்டறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. கடத்தல் நடந்த இடத்துல இருந்து 10 கிலோமீட்டருக்கு மேல அவங்க போகல. இது எல்லாத்தையும் விட இந்த விஷயம் மறுபடியும் தொடரும்னு வேற சொல்றாங்க. அது எங்க எப்போன்னு ஒண்ணுமே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பேட் நியூஸ் வருமோன்னு டென்ஷனா இருக்கு. ஒரு ஆபீஸ்ல 87 பேர் வேலை செய்யறாங்கன்னு வெச்சுக்கோ. அதுல ஒருத்தன் மட்டும் பாக்கி எல்லாரோட ஆக்டிவிட்டீஸையும் நோட் பண்ணி யாருக்கோ ரிப்போர்ட் பண்றான். அந்த ஒரு ஆள் யாருன்னு நாம கண்டுபிடிச்சிட்டா அவ மூலமா டோட்டல் நெட்வொர்க்கிங் கண்டுபிடிச்சிடலாம் சார். அதை கண்டுபிடிக்கிறது தானே பிரச்சனையே. பிக் பாக்கெட் கேஸ் மாதிரி அடிச்சு விசாரிக்க முடியாது. எல்லாரும் ஆபீசர்ஸ், பொறுப்புல இருக்கிறவங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? நீ எதுக்காக கை தூக்குற? இல்ல சார், ஏதாவது ஐடியா தோணுதான்னு கேட்டீங்களே. டேங்க் ஃபில் அப் பண்ணிட்டியா சார்? ஜீப் டேங்க் ஃபில் அப் பண்ணியான்னு கேட்டேன். டேங்க் ஃபில் அப் பண்ணிட்டேன் சார். நாலு வீல் ஏர் செக் பண்ணியா? பண்ணிட்டேன் சார். அப்படி நான் வண்டி எடுத்துன்னு போய் நிழல விடு. நிழல் தான் சார் இருக்கு. அப்ப நீ கொஞ்சம் வெளியில ஏறி நாங்க டிஸ்கஸ் பண்ணணும். இல்ல சார், இந்த கேஸ்ல ஒரு லுக் ஹியர், நீ ஒரு கான்ஸ்டேபிள், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ரூட் சொல்ற வேலை வச்சுக்காது. போகணும்னு சொன்னா போகணும், அவ்வளவுதான். அவுட். அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் சார், இவனுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி. டேய், நீ அவங்களுக்கு ஜீப் போட்ட கான்ஸ்டபிள், உனக்கே இந்த வேலை? எங்க அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், எங்க தாத்தா வெள்ளைக்காரங்க போலீஸா இருந்திருக்காரு. நான் எஸ்ஐக்கு மெரிட்ல பாஸ் பண்ணிருக்கேன். பணம் கொடுக்க முடியாத ஒரே காரணத்துக்காக நான் கான்ஸ்டபிளா இருக்கேன். இந்த கேஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு ப்ரமோஷன் வாங்கலாம் பாக்குறேன். நீ கூட இப்படி கேள்வி பண்ணிட. சரி சரி, கிண்டல் பண்ணல. இந்த பார், 87 பேர் வேலை பாக்குற ஒரு ஆபீஸ்ல அந்த ஒருத்தனை மட்டும் கண்டுபிடிக்கிற உன் ஐடியாவை என்கிட்ட சொல்லு, நான் கேக்குறேன். சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு அங்க லஞ்சம் வாங்குற எல்லாரையும் ஒருத்தன் காட்டி கொடுக்கறானா அவன் யாரா இருக்க முடியும்? நிச்சயமா லஞ்சமே வாங்காத ஒருத்தனா தான் இருக்க முடியும். சோ, ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் வாங்காத ஒருத்தனை கண்டுபிடிக்கிறது சொல்றது. ஏய், கண்டிப்பா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்டா. மெடிக்கல் லீவ் லெட்டர் போக போறேன். வந்தபாசி கரூர், அந்த 87 பேரை பத்தி தெரு தெருவா வீடு வீடா விசாரிக்க போறேன். அவன் யாருன்னு பிடிச்சி மேடம். நீங்கெல்லாம் யாரு? I am தேவகி, சமூக சேவகி. ஏய், உங்க பேரு சேவகி, சமூக கேசவியாண்டா? ஹலோ, தேவகி சமூக சேவகி. ஓகே, என்ன பண்றீங்க மேல? ஆபாச சுவரொட்டிய அழிச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ் சார், 1 வீக்கா இந்த போஸ்டர் இங்க இருக்கே, இது அழிக்கணும்னு உங்களுக்கு தோணல? காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தா போதும் நினைக்காதீங்க சார். இந்த சமுதாயத்துக்கு நம்மளால என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். இந்த போஸ்டர் எத்தனை நாளா ஒட்டி இருக்குன்னு சொன்னீங்க? கிட்டத்தட்ட 1 வீக், 1 வாரமா ஒட்டி இருக்கு. ஒரு வாரமா இங்க இவ்வளவு கூட்டம் இருந்துச்சா? இல்லையே, இன்னைக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம். போஸ்டர்ல இருக்கிற ஆபாசத்தை விட நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல தான் ஆபாசம் அதிகமா இருக்கு. அத பார்க்கத்தான் இவ்வளவு கூட்டம். வாட், இது ஆபாசமா? ஹலோ, இது ஃபேஷன். அந்த போஸ்டரோட ஆரம்பமே இதுதான். நீங்க சமூக சேவை பண்ணலனாலும் அட்லீஸ்ட் பண்ற எங்களையாவது என்கரேஜ் பண்ணுங்க சார். நான் என்கரேஜ் பண்றமா?
நான் யார் தெரியுமா? நான் அகில ஊர்க சகில ரஜினி மண்ட தலைவர். நான் சொல்றேன். ஏறி நல்லா மெதுவாடி. இத முடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு வாங்கம்மா. ஓகே அங்கிள். நகரே நகரே. வழிய விடுங்க. நகரங்க. என்னங்க கூட்டா? ஏமா போஸ்ட் ஐக்குன்னா எங்ககிட்ட சொல்ல கூடாதா? எல்லாம் கிளியர் பண்ணுங்க. இறங்க. இறங்க. நான் பேசணும்மா. ஏணில நிக்கிறது வந்து பல்லு கிள்ளி போச்சுனா எவன் கட்டிப்பாவல? போயோ சொட்ட. आइसक्रीम ऑर्डर करते कितनी देर हो गई? अभी तक नहीं आई ना, जल्दी लाने के लिए कहो ना। इवन मेरे औरते இப்ப பார்த்தாலும் दीदी बन मारी चैनल மாத்தேன்டா। ஐயோ எங்க போனல சுத்திக்கிறாங்க, இந்த பக்கத்துல சார் வந்தா இங்க போயிருப்பா. எப்படி எஸ்கேப் ஆனது? இந்த பக்கம் வந்தது நான் பார்த்தேன் சார். யாவது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கையில சிக்கவள போயிடுவா. வாங்க போலாம். ஹலோ சார், ஞாபகம் இருக்கா? தேவகி சமூக சேவகி. இப்ப பாத்தீங்களா டிரெஸ் ஃபுல்லா? பை பை. இப்ப நான் பார்த்தடா போய் நாட்டுக்கு மேல இது போல நான் வந்தா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில மாட்டாமல போயிடுவா. வாங்கடா போலாம். என்ன சார் பாக்குறீங்க? என்ன மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் சார். என்ன பண்றது, மத்தவங்களை பத்தி கவலைப்படாம உங்களை மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியலையே. ரவுடிங்க ஏன் உன்ன தேடுனாங்க? அயோத்திக்கு போ வேலுமணியோட ஆளுங்க சார். அவங்க அவரோட கடைசி தம்பி லவ் மேரேஜ நான் நடத்தி வச்சேன். ஏ சார், லவ்வாஸ் சேர்த்து வச்ச தப்பா? சரி, போலீஸ் ஏன் துரத்துறாங்க? பொண்ணு நம்ம கமிஷனர் பொண்ணு சார். ஹாய், ஐம் தேவகி. ஹலோ ஆண்டி. ஆண்டி டோன்ட் கால் மீ ஆண்டி ஓகே? எனக்கு அவ்வளவு வயசா இல்ல. ஓ வயசு என்ன? 9. ஏன் வயசு என்ன தெரியுமா? பக்கத்துல ஒரு ஒண்ணு போட்டுக்கோ. துணி துணா இந்த பக்கம் இந்த பக்கம். 19 வா? அதான் என் வயசு சார். வெளியே எதிரிங்க நின்னாலும் நிப்பாங்க. கொஞ்சம் ஹாஸ்டல் வரைக்கும் என்ன டிராப் பண்றீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். பாவமா இருக்க அங்கிள், இவங்கள பார்த்தா எங்க பாட்டி மாதிரி இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் ப்ளீஸ். ஃபுல் டைம் தான் சோஷியல் சர்வீஸ், பார்ட் டைம் தான் காலேஜ் போறேன். சோ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அந்த கடைசில தான் என் ஹாஸ்டல் இருக்கு. நீங்க வந்தீங்கனா தேவையில்லாம கிசு கிசு வாயிடும். நான் நடந்து போய்க்கிறேன். வண்டி எடுங்க வண்டி எடுங்க. சாமான மறைங்கடா, சாமான பின்னாடி மறைங்க. பார்ட்டி சாதாரண நாள் இல்ல, சேலை இரும்பு. என்னப்பா நீ, நாம 7 பேர் இருக்கோம். 7 பேரா? அன்னைக்கு நாங்க 17 பேர் போய் அடி வாங்குனோம் தெரியுமா? என்னது 17 பேரா? அவ்வளவுதான் நாங்க போனது. இன்னும் கூட கூட்டி வந்தேன் வெச்சுக்க, அவங்களுக்கு மூஞ்சி மோரலாம் பேந்து இருக்கும். அடி வாங்குனீங்க? ஜீப் மேம்பாட்டல இருந்து உண்டுச்சுன்னு சொன்னீங்க. ஜீப் ஊர்லடா, அண்ணன் தான் உருட்டி உருட்டி அடிச்சாரு. அடினா அடி, நான் அடி பேய் அடி. ஆண்டவன் நமக்குலாம் நடக்கு தண்டா காலை குத்துருக்கான், ஆனா அவருக்கு வதைக்கத்தினே குத்துருக்கான். சோ ஐட்டு அச்சார்னு வச்சுக்கா, 7 பேர் போய் விழுவான். ஏய் நார் தெரியல, ஒத்த கை சம தம்பிடா. டேய் டேய், உங்க அண்ணனோட ரெட்டை கைய ஒத்த கை ஆக்குனதே அவர்தான். அடக்கி வாசி.
மார்னிங் சார், வண்டி ரேடிட்டர் சூடாச்சு, அதான் நேரில் நிறுத்திருக்கோம். இப்போ எந்த காலேஜும் மூட சொல்றது இல்லை சார், ராத்திரியோடு திறந்து வைக்க சொல்லிட்டோம். அவங்களாம் நம்ம ஃப்ரெண்டு சார். கையில் என்ன விளையாட்டு சாமா? டேய், அதெல்லாம் எத்தனை வாடா, சீக்கிரம் வாங்க. குரா சார், இந்த மாதிரி மூணு சொருகி சார், இதால ஆடுவாங்களே, இந்த டிவில கூட காட்டுவாங்களே சார், அதான் சார் இது. அது வந்து ஹாக்கி சார். டேய், இந்த விளையாட்டு சாமான் குழந்தைகிட்ட கொடுங்கடா. இந்த பாப்பா, தேங்க் யூ. இந்த இந்த பண்ணு மட்டும் கடையில் வாங்க சார். வரேன் சார். வாங்கடா. டேய் வாடா. என்ன ஒரே மர்ம தேசமா இருக்கு சார். ஒரு சின்ன டவுட், இல்லைன்னா தலையே வெடிச்சிரும் சார். நீங்க மதுரை வீரன், அது ஃபாரினர், இந்த குழந்தைங்க எல்லாம் யாரு? அங்கிள் வேற உங்களை கூப்பிடுறாங்க. ஹலோ, போறவங்களை ஏன் கூப்பிடுங்க? தெரியாதன்னா தெரியாதன்னு சொல்லுங்க. வாங்க. ஹலோ, அந்த குழந்தைங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம விடமாட்டேன். பாய். தேதி அவங்க அடுத்த ஆபரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. இந்த தடவை எப்படியாவது அவங்களை பிடிச்சாகணும். மைக் 321, மைக் 321 காலிங் ஃப்ரம் கண்ட்ரோல் ரூம், ஓவர். ராதாகிருஷ்ணன் ஹியர், ஓவர். சார், நமக்கு வந்த ஃபாக்ஸ் மாதிரியே பிரஸ்க்கும் கவர்னருக்கும் சேர்த்து மொத்தம் 12 ஃபாக்ஸ் வந்திருக்கு. 12 12 ஊர்ல இருந்து வந்திருக்கு. எல்லாமே பப்ளிக் போத். மெசேஜ், ஓவர். இந்த தடவை அவங்க ஜெயிச்ச மானம் போய்டும். எந்த டிபார்ட்மென்ட்ல கை வைக்க போறாங்கன்னே தெரியல. அதான் பெரிய தலவலியா இருக்கு. பிரஸ்க்கும் ஃபாக்ஸ் போயிருக்குது. ஈவினிங் டிவி நியூஸ்ல இது வரும். தமிழ்நாடு பூரா இது தெரிய போறது. எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாததுனால எல்லா ஆபீசர்ஸும் பயந்து சாக போகிறாங்க. ஒரு வகையில இது நமக்கு நல்லதுதான். அவங்க மறைஞ்சிருக்கிறத விட வெளியில வருது நமக்கு நல்லது. இந்த தடவை எப்படியோ ஒருத்தனாவது நம்ம கிட்ட மாட்டுவான். மிஸ்டர் கீர்த்தி சார், தமிழ்நாடு ஃபுல்லா அலர்ட்டா இருக்கணும். ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் சரி, உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். அஞ்சு பேருக்கு மேல தெருவு நின்றுட்டு இருந்தா அவங்களை செக்அப் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டு விடுங்க. சரி சார். Every four-wheeler and two-wheeler should be checked up thoroughly day and night. ஆகவே பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிகாரிகள் தயவு செய்து விடுமுறை எடுத்து வீட்டில் இருக்க வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் வரும்படி அருகில் எவரேனும் இருந்தால் உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்ப வேண்டும். எல்லா துறையிலுள்ள அதிகாரிகளும் முன்பின் தெரியாதவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். யாரும் பயப்பட வேண்டாம். அதிகாரிகள் தனியாக இருப்பதை தவிர்க்க வேண்டுகிறோம். உங்கள் பாதுகாப்பிற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஏசிஎஃப் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். ஐயா, நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. முதல்ல இந்த மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் டென்ஷன் கம்மி பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல யார தூக்க போறேன்னு தெரியலையா.
ரொம்ப பயமா இருக்கியா ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க ஒருவேளை நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல கை வச்சான்னு வெச்சீங்க பாஞ்சு பேர்ல நீங்க தானுங்க நம்பர் 1 ஏயா வைத்த கலக்குற அந்த ஈரோடு வரதராஜ எவ்வளவு யா சொத்து வச்சிருக்கேன் 80 லட்சம் உங்களை விட 10 லட்சம் கம்மிதான் அந்த ராசிபுரம் பழனிவேலு 60 லட்சம் உங்களை விட 30 லட்சம் கம்மி யோ என்னையா இது எல்லாரும் என்னைய விட கம்மியாவே இருக்காங்க நான் இப்பவே லஞ்சம் வாங்க நிறுத்திட்டேன் வெச்சுக்க என்னைய விட ஈரோடு வரதராஜ அடுத்த மாசம் அதிகமாயிரவான்ல எங்க கள்ளக்குறிச்சியில தாசில்தார் தொங்க போட்டாங்கல்ல அப்பவே அவர் கவர் வாங்குறது விட்டாருங்கோ அப்ப ராசிபுரம் பழனிவேலு அவன் என்னைய விட அதிகமா வாங்குவானையா அட நீங்க ஒண்ணு இப்பெல்லாம் அவர் கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்குறதுக்கே பயந்துக்கிறாருன்னு பாத்துக்கங்க ஐயோ இப்ப என்னையா பண்றது வணக்கம் சார் அந்த ரோட் கான்ட்ராக்டர் நமக்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார் ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் இதுல 6 லட்சம் ரூபாய் இருக்கு வாங்க சாமி வாங்க உங்களை தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே எனக்கு பிபி எகிருது இதுல ஏற்கனவே நீ கொடுத்த 4 லட்சம் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு போயிருங்க ராசா போங்க எதுக்கும் என் கூட நீங்க கொஞ்சம் வாங்க வாங்க ஐயா இந்த ஆபீஸ் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் நான் வாங்குற பணத்தை எல்லாம் கரெக்டா கணக்கு எழுதி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப நான் இவர்ட்ட வாங்கின 4 லட்சத்தை திருப்பி கொடுத்துறேன் என் கணக்குல வரவு வச்சுக்கோங்க இன்னும் நான் செலவு பண்ணாம வச்சிருக்க பணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துறேன் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சு வச்சிடுறேன் கரெக்டா கொஞ்சம் கணக்கு எழுதுங்க சாமி உங்களுக்கு புண்ணியமா போகும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன தகவல் வரப்போதோ பயமா இருக்கு எஸ் கண்ட்ரோல் ரூம் சார் மோசம் போயிட்டோம் சார் கடைசியில நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சிட்டாங்க சார் இதுவரைக்கும் 8 எஸ்பிங்க காணாம போயிருக்காங்களா சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கை வச்சிட்டாங்க 8 எஸ்பியை தூக்கிட்டாங்களா தமிழ்நாடு ஃபுல்லா மெசேஜ் அனுப்பு எல்லா போலீஸையும் அந்தந்த ஸ்டேஷன்ல போய் பாதுகாப்பா இருக்க சொல்லு வாண போக போதியா யாரும் பயப்பட வேண்டாம் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நடக்கல காவல்துறை உங்களுக்கு துணையா இருக்கும் இந்த தடவை அவங்களை எப்படி நாங்க பிடிச்சிருவோம் எங்க கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அவங்க காவல்துறைய தப்பா இட போட்டுருக்காங்க எங்களை மீறி அவங்க யாரு மேலையும் கை வைக்க முடியாது நமது காவல்துறை மிகவும் வெளிப்போடு இருக்கிறது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு உடனே தெரிவிங்க அவங்க கடத்துறதே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா தான் சார் இது வரைக்கும் 8 எஸ்பி காணுமா சார் நம்மள பத்திரமா ஸ்டேஷனுக்கு திரும்ப சொல்றாங்க வாங்க சார் போயிடலாம் சார் நாங்க வேணா ஸ்டேஷன் வரைக்கும் துணைக்கு வரலாமா சார் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை உங்கள் தோளோடு தோளாக உங்கள் உயிர் காக்கும் தோழனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது எனவே திரு பன்னீர்செல்வம் வயது 47 செஞ்சி திரு கே முகுந்தன் வயது 38 ஆத்தூர் திரு எம் அண்ணாமலை வயது 49 பெரம்பலூர் திரு எஸ் செந்தில்குமார் வயது 53 ஒட்டன் சத்திரம் திரு வி ஜெகதீஷ் வயது 37 நாகப்பட்டினம் திரு வி பழனிசாமி வயது 52 மேட்டூர் திரு எம் சுப்பிரமணியம் வயது 42 நாமக்கல் திரு எஸ் கோவிந்தசாமி வயது 44 கடந்த 3 நாட்களாக காணாமற் போன 15 காவல்துறை எஸ்பிக்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தமிழக காவல்துறையினர் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் 2வது முறையாக நடைபெற்றுள்ள இந்த கடத்தல் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பவம் நடைபெற்ற 15 பகுதிகளிலும் இன்று 3வது நாளாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை மூணு நாள் அடைச்சு வச்சு என்ன பண்றீங்க என்கிட்டயே விளையாடுறீங்களா பொறுக்கி நாய்ங்களா மரியாதை என்ன வெளியில விட்டுருங்க போலீஸ் கரண்ட் ஆடத்தை காட்டுறீங்களா யார் தெரியுமாடா
தெரியும். உன் பேரு வரதராஜன். 1994 வருஷம் மார்ச் மாசம் 24 வியாழக்கிழமை விழுப்புரத்துல நீ எஸ்பியா ஜாயின் பண்ண. வேலைக்கு சென்ற 3வது நாளே கள்ளச்சாராயம் குடிச்சு 14 பேர் செத்த கேஸ்ல பச்சையப்பன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாங்கின முதல் லஞ்ச பணம் 15 லட்சம். நீ வேற ஊருக்கு மாறிட்ட. ஆனா அங்க இருக்கிற பச்சையப்பன் அதே மாதிரி 3 தடவை கள்ளச்சாராயத்தால பல பேரை கொண்டுட்டான். நீ சிதம்பரத்துக்கு மாறினப்போ அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிப்பு நடந்துச்சு. நீ இருந்த வரைக்கும் அந்த ஊர்ல நீ குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணம் 83 லட்சம். அந்த பணத்தை வச்சு உளுந்தூர்பேட்டையில உன் பொண்டாட்டி பேர்ல நில வாங்கியிருக்க. அங்கிருந்து திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, தேனி இதெல்லாம் நீ வேலை பார்த்த இடம். போன இடம்லாம் லஞ்சம். உன்னால செத்தவங்களோட எண்ணிக்கை 36 பேர். நீ கடத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு நீ கடைசியா வாங்கின லஞ்ச பணம் 6 லட்சம். ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? தப்பு செய்யற பிள்ளைய தட்டி திருத்துற தகப்பஸ்தானத்துல உங்களை வச்சிருக்காங்க. லட்சியமா நினைச்சு உயிரை கொடுக்கற எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க. உன்னாலதான் அவங்களுக்கு எல்லாம் கெட்ட பேரு. பெருமைப்படு. ஓ ஒருத்த உயிரால ஓ டிபார்ட்மெண்ட் சுத்தமாக போகுது. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. பார், எத்தனை முறை படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்லை. எவனா கேட்டானுங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சுட்டு போயிருக்கான். இவங்க இவங்க போய் அவனை கண்டுபிடிக்க போறாங்களா என்ன? இரு இரு இரு, ஏன் இப்ப கத்துற? அவங்க எல்லாம் வந்துட போறாங்க. வரட்டும். சரி, நீ மெடிக்கல் லீவ் போட்டு போனியா? அது என்னாச்சு? நான் கிட்டத்தட்ட புடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட புடிச்சிட்டியா? இது வந்தவாசி தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோட லிஸ்ட். இவங்க எல்லாரும் பத்தியும் தனித்தனியா விசாரிச்சு ஏசிப்ல இருக்கிற அந்த ஒருத்தன் யாருன்னு பிடிச்சிட்டேன். இவர் முதலாளு. இவர் போன வருஷம் 25 ஏக்கரா நிலம் வாங்கியிருக்கிறார். சோ இவர் இல்ல. இந்த ஆளு பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்கணுங்கிறதுக்காக 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்கிறார். அதனால இவரும் இல்ல. இவர் ஒரு சாந்த்ரோ கார் வாங்கியிருக்கிறார். இவர் பொண்ணு கல்யாணத்துக்காக 150 பவுன் நகை போட்டிருக்கிறார். இவனும் லஞ்சம் வாங்கினவன் தான். இவங்க எல்லாருமே ஆமாமா ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த 47வது ஆள் மாத்திரம் 1 பைசா கூட லஞ்சம் வாங்கல. பேரு குமரேசன். சம்பளம் 3000 ரூபாய். அக்கௌண்டன்ட்டு. 500 ரூபாய் வாடகை வீடு. TVS 50 வச்சிருக்காரு, அதுவும் டியூவில். பையன் கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். லயன்ஸ் கிளப்ல 43 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்காரு. சோ இவன் தான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லார பத்தியும் தகவல் சொல்ற ஆள். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இவர் கரூர் தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒர்க்கர்ஸோட லிஸ்ட். இங்கே ஒருத்தர் இருக்கான் ஜாக்கூர் ஜெயின் அப்படின்ட்டு, லஞ்சம் வாங்காதவன். ஏடியா இருக்கான், 4000 ரூபாய் சம்பளம், வாடகை வீடு. இவனுக்கு ஒரு தங்கச்சி, இந்துவை லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இங்கேயும் ஒருத்தன் தான் நேர்மையானவன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தேன்னா குமரேசன், ஜாக்கீர் ஹுசேன் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது. இவன் இந்து, அவன் முஸ்லீம். இவன் படிச்சது வந்தவாசி ஸ்கூல்ல, அவன் படிச்சது கரூர் ஸ்கூல்ல. இவன் பெரும்பலூர் ஹான்சர் ஒரு காலேஜ், அவன் திருச்சி பிஷப் பீபர் காலேஜ். ஒருவேளை இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் மீறி ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. அத்தனை பேருக்கும் நடுவுல யாரோ ஒருத்தன் இருக்கான். அந்த ஒருத்தன் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஆபீஸ்ல இருக்கிற இவங்க கிட்ட ஒரு ஆள். அந்த ஆள் யார்? எப்படி ஒவ்வொரு ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிக்க முடிஞ்சது? இந்த சின்ன மீனை பிடிச்சா அந்த சொரா மீனை பிடிச்சிடலாம். அரைநிலை துறை சீஃப் செக்ரட்டரி யார்? அங்கிள் சந்தா. அவரு பேரு
அன்புக்கரசு ஐஏஎஸ். அன்புக்கரசு அறநிலைத்துறை சீஃப் செக்ரட்டரி அன்புக்கரசு இல்லம்மா மலைச்சாமி மலைச்சாமி ஐஏஎஸ். நேத்து காலையில செக்ரட்டரியேட்ல அவரை பார்த்து பேசிட்டு வரேன். எனக்கு தெரியாதா? சிரிச்சிட்டா உண்மையாடுமா? எவ்வளவு பெட்? ஹலோ செக்ரட்டரியேட். ஹலோ, ஐ அம் மிஸ்டர் அன்புகரசஸ் அங்கிள்ஸ் டாட்டர் ஸ்பீக்கிங். குட் ஐ ஸ்பீக் டு? இல்ல மேடம், மிஸ்டர் அன்புகரசு நேத்தி சாயந்தரமே திருவண்ணாமலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. இன்னைக்கு காலையில இருந்து மிஸ்டர் மலைச்சாமி ஐஏஎஸ் சார்ஜ் எடுத்திருக்காரு. அவருக்கு கனெக்ட் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம். என்னப்போ நேத்து காலையில நான் போன மாதிரி நீங்க ஈவினிங் போயிருப்பீங்க. சரி, உள்துறை செக்ரட்டரி யாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் முனிர் ஹோடா. இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட். மிஸ்டர் சக்தி காந்ததாஸ். பப்ளிக் டிபார்ட்மெண்ட். மிஸ்டர் பிச்சாண்டி ஐஏஎஸ். சரி, செக்ரட்டரியேட்ல மொத்த எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதுல ஓட்டுரிமை இருக்கிறவங்க 4,79,00,000, ஓட்டுரிமை இல்லாதவங்க 1,42,00,000. படிச்சவங்க 4,06,00,000 பேர், படிக்காதவங்க 2,15,00,000 பேர். வறுமைக்கோட்டுக்கு கீழே 86,00,000 பேர் இருக்காங்க. விவசாய நிலம் 1,10,00,000 ஏக்கர், தரிசு நிலம் 50,00,000 ஏக்கர். மொத்த கலெக்டர்ஸ் 30 பேர், முனிசிப் கோர்ட் 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 364, சராசரியா 72 பேஷண்ட்டுக்கு ஒரு பெட். மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1,276, போலீஸ் எண்ணிக்கை 82,840, மொத்த ஜெயில் 133, ரயில்வே ஸ்டேஷன் 626. உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் 4,000 கோடி. ஒரு நாளைக்கு ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, 72 திருட்டு கேஸ். ஒரு மணி நேரத்துக்கு 127 பேர் பிறக்கிறாங்க, 44 பேர் சாகுறாங்க. புதுசா இருக்க வாத்தியாருக்கு வரவா? பாட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்னதாயி? ஒண்ணும் இல்ல, இந்த வெள்ளக்கார பொண்ணு, ஹிந்தி பையன், மத்த ரெண்டு பேரு, இவங்க எல்லாம் யாரு? மாஸ்டருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அல்ல அனாத பிள்ளைய, அந்த வெள்ளக்கார பொண்ணு யாரு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு மொத வடக்கு பக்கத்துல வேன்ல உயிரோட வச்சு ஒரு வெள்ளக்காரன் குடும்பத்தை எரிச்சாங்களே, அதுல தப்பிச்சது அந்த பொண்ணு. அம்மா அப்பா ரெண்டு தம்பி எல்லாம் அந்த பாப்பா கண்ணுக்கு முன்னாடியே வச்சு எரிச்சு சாகடிச்சுட்டாங்க. பாத்தியாருதான் யார யாரையோ பார்த்து கூட்டிட்டு வந்து வளர்க்குறாரு. இந்த இந்திக்கார பையிருக்கானே, அவங்க குடும்பம் சாதி சனம் எல்லாம் குஜராத் பூகம்பத்துல செத்துட்டாங்க. அந்த பொண்ணு இருக்க, அது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல அவங்க ஆத்தா அப்பா எல்லாம் செத்துட்டாங்க. ரெண்டாவது பையன் வந்த புதுசுல ராத்திரியெல்லாம் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருந்தேன். நம்ம வாத்தியாருதான் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வெளியே வெளியே நடந்துகிட்டே இருந்தேன். பெத்த பிள்ளையவே கள்ளிப்பால் ஊற்றி கொள்ற இந்த காலத்துல யாரு பெத்த பிள்ளையோ தான் பெத்த பிள்ளை மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நல்ல மனசு வேற யாருக்குமே வராதுமா. இப்பத்தாம அந்த குழந்தையில சிரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. சீரே
ஃப்ளோர் போய் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன? பையன் கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சுங்க. சார் இதில் 8 டெஸ்ட் எழுதியிருக்கேன். பேஸ்மெண்ட்டில் லேப் இருக்கு. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு சீஃப் டாக்டரை பாருங்க. சின்ன காயத்துக்கு 8 டெஸ்டா? என்னப்பா வலிக்குதா? என்னையா அநியாயமா இருக்கு, கால தகுடு கீழ்ச்சிச்சு, இதுக்கு போய் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. உயிருக்கு பயந்து ஜிஹெச்ல இருந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்தா இவனுக்கு இடுப்பு அண்ணா கத்தி கூட கழட்டிக்கிட்டு தான் விடுவானு போல இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் பணம் கேக்குறாங்க. நீ டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டரை பாரு, நான் பேங்க் போய் பணம் எடுத்துட்டு வந்துறேன். ஓகே. அந்த மூணாவது வார்டு சரோஜாக்கு பிரசவலி வந்துருச்சா? வந்துருச்சு டாக்டர், நார்மல் டெலிவரி ஆயிடும். ஆஹா, சுக பிரசவம் ஆக கூடாது, சிசேரியன் தான் பண்ணணும். சுக பிரசவம் ஆச்சுன்னா பேஷண்ட் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுவே ஆபரேஷன் பண்ணோம்னா 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீ போய் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கேஷ் கவுண்டர்ல கட்ட சொல்லிடு. அப்படியே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி வச்சிருப்போம். என்னமா அந்த எமர்ஜென்சி வார்டில் கனகல் ஹஸ்பண்ட் தான் நீங்க? ஆமா சார். உங்க வைஃப் நேத்தே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிடல் பில் கட்டணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இறந்துட்டாங்களா சார்? நேத்து ராத்திரி ஃபுல்லா இங்கே சார் இருந்தேன். ஏன் சார் சொல்லவே இல்லை? அப்ப சொல்லி இருந்தா பணம் கட்டிப்பியா? அதான் கட்டினதுக்கு அப்புறம் சொல்றோம். பாவீங்களா? சாயிரப்ப கூட பக்கத்துல எல்லாம் பண்ணிட்டீங்களா? பாருங்க சார், பாருங்க சார், நேத்து சாயந்தரம் இறந்துருக்கோம். இன்னைக்கு காலைல கூட அவனுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனெல்லாம் பண்ணிட்டு வந்துங்க சார். ஒரு ஒரு மக்களையும் கூட சாத்திட்டு நீங்க கேட்டப்பல்ல கட்டு கட்டா கொண்டு வந்து கொடுத்துடா. இது எவ்வளவு வேண்டாம் கேளுங்களா, இது எவ்வளவு வேணும் கேளுங்களா கொடுக்குறேன். ஆனா ஒரு வார்த்தை அவளை ஆகிட்டு ஒரு வார்த்தை உங்களால பேச வைக்க முடியுமாடா? ஒரு வார்த்தை பேச வைக்க முடியுமாடா? அடக்கம் பண்ண கூட கையில காசு இல்லையா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுகளை விட்டுட்டு இப்படி குடிச்சு குடிச்சே சேர்த்துட்டாயா? ஏமா இதுல ஒரு கையெழுத்து போடுமா? கையெழுத்து போடுவேம்மா. போடுவேயா? போடுமா. டே அந்த புக்குடா. இதாம்மா இது அட்டத்து கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட். கால 7:10 உயிர் புரிஞ்சிருக்கு. இத காட்டினாதான் சுடுகாட்டுல பணத்தை எரிக்க முடியும். இதாம்மா அதை என்கிட்ட கொடுங்க. இதா சார். இந்த வண்டி வேணாம், வேற வண்டி இருக்கு. சார் எமர்ஜென்சி வார்டு எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் தான், நேரா போங்க. சீக்கிரம் சார்.
அவர் எப்படியும் பழக்க வச்சிருவார். ஆனா அதுக்கு அதிகமா பணம் செலவாகும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எவ்வளவு செலவானாலும் நான் பண்றேன். கவுண்டர்ல 50,000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க, அப்பதான் அட்மிட் பண்ணிப்போம். சீக்கிரம் போங்க. சார், ஃபேஷன் பர்ல பில்லு கொடுங்க. பணமெல்லாம் கட்டியாச்சு. செகண்ட் ஃப்ளோர்ல மெடிக்கல் ஷாப் இருக்கு, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மொத்தம் 8,300 ரூபாய் சார். ஃபேஷன் பேர்ல பில்லு போடுங்க. இவ்வளவு மெதுவா வரீங்களே, அவசரம் தெரியாம. இந்த இத போய் பார்மசில கொடுத்துரு. பாத்துக்க. இந்தையா மருந்தெல்லாம் கரெக்டா இருக்குதா பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, நான் சொல்றபடி நீங்க எல்லாரும் கேளுங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? மூச்சு திணறல் அதிகமா இருந்தது, இப்ப ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நல்லாவே மூச்சு விடுறார். பாம்பேல ஃபேமஸ் டாக்டர் சதீஷ் சர்மா ஒரு செமினாருக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கார். அவரை வரவழைச்சா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு, ஆனா 2,000 ரூபாய் செலவாகும். பரவாயில்ல சார், அவரை மாதிரி இன்னும் எத்தனை டாக்டர் இருந்தாலும் வர சொல்லுங்க. Hello doctor, welcome. Hello. Let's go. Thanks for making it. Doctor, எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கு. நினைவு லேசா வந்தது. உங்களை கூப்பிடணும்னு பார்த்தேன், அதுக்குள்ள மயக்கம் ஆயிட்டாரு. 2 மணி நேரத்துக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா நத்திங் டு வரி. டேக் கேர். என்னையா அநியாயமா இருக்கு, செத்து போன மனுஷனுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. என்னடி நிச்சயத்தை முடிஞ்சதா? வீட்லயேவா? ஆமா. ஜாலிதா? டாக்டர், பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிருக்கு, வெளிய நாத்தடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லி முதல்ல சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். இப்ப டாக்டர் வருவாரு. ஐ அம் சாரி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவாரு பாருங்க. ஐ அம் சாரி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டார். மொத்தம் 3,00,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க, இன்னும் 2,00,000 பேலன்ஸ் செட்டில் பண்ணிட்டா நீங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். 20,00,000 நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். வாட், என்ன சொல்றீங்க? டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உங்க ரெண்டு பேருகிட்டயும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல, செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க, அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் எம்டி இப்ப இங்க வந்தாகணும். ஒருத்தன், ஒரே ஒருத்தன் உங்களை எல்லாம் ஏமாத்திருக்கான்.
அசிங்கமா இல்ல, அசிங்கமா இல்ல. ஆல்ரைட் ஆல்ரைட். அவங்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு? கம் ஆன் டெல் மீ. அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட், அவளை எத்தனை மணிக்கு உயிர் போச்சுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பில்லு, மெடிக்கல் பில்லுன்னு ஒரு ஃபைல் ஃபுல்லா இருக்கு சார். டாமிட், பாம்பேக்கு ஃபோன் பண்ண, அப்பா கிட்ட பேசணும். काम करो, अच्छी तरह काम करो। सर, मद्रास आपके लिए फोन। हेलो, अपना ऋषि पेश रहा। इतिहास, इतिहास, पांती क्रमांक तापुर पड़ रहा है, यंत्र तोड़ी लग लाए करला। हॉस्पिटल में एक संगले के बाद आज तक उड़े, आज तक बेरी तोड़ चुका है। अपना இப்ப அவ எங்க இருக்கா? சோ நீ பேசாம இருக்கணும்னா 20 லட்சம் பணம் வேணும். 23 லட்சம் நான் கொடுத்த 3 லட்சத்தையும் சேர்த்து. அடிங்கடா அவனை, இருக்குடா ஏய் அடிங்கடா அவனை. நீ எப்படி போறது? இரு 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 இரு, நான் பேசுறேன், பேசுறேன் சார், பேசுறேன் சார். சாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியறா சார். எது இருந்தாலும் பேசி திட்டுப்பேன் சார். அவுட், கெட் அவுட். இதுல 20 லட்சம் பணம் இருக்கு. உங்க ரெண்டு பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏவி அவள பணம் உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா? உயிரோட இருந்தப்போ 10 ரூபாய் கூட சம்பாதிக்கல, செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. போங்க. நீங்க எல்லாம் இந்த ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் இல்ல, உலகத்துல எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க, ஆனா யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் அவங்க உங்க கோயிலுக்கு போவாங்க. எல்லா மதத்தாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான். ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே. தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. அரசு ஆணைப்படி கலெக்டரின் உத்தரவுப்படி பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இந்த தனியார் மருத்துவமனையும் அதை சார்ந்த மருத்துவக் கல்லூரியும் இன்று முதல் சீல் வைக்கப்படுகிறது. இங்க வந்துட்டான் பாரு, சும்மா ஓட கூடாது. டேய் இறங்கடா, கீழ தெரிய வாடா. என்ன நெஞ்ச குடுத்தடா உனக்கு? வைத்தியம் பண்ணா, வைத்தியம் பண்றேனே ஊரே ஏமாத்துறீங்களா? டேய் கீழ ஏ விடாதீங்க இவனை. வெயிட், இறங்கடா கீழ. ஏ விடாதீங்க இவனை. வை 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 விடுங்க, வை டோருங்கமா, டோர விடுங்கமா, விடுங்கமா டோர. சே சே, அவசரப்பட்டு கீழ இறங்காதீங்க சார். அவன் நம்மட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான். வெளிய வாடா, அட கீழ இறங்கி வாடா. எல்லா ஆதாரத்தையும் நேர புது ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டான். 1500 கோடி ஹாஸ்பிட்டல் காலேஜும் கவர்மெண்ட் புடிங்கிட்டாங்க. எல்லா பேஷண்டையும் ஜிஹெச்க்கு மாத்திட்டாங்க சார். அயோக்கியா வருவா, ஒன்னெல்லாம் புயலோட பிள்ளதே பாவம்டா. இதெல்லாம் ஒரு குழப்பான மானங்கள். எனக்கு வாடா. எனக்கு வாடா.
இத்தனை பேர், இத்தனை பேர் இருந்து என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? எவனோ ஒரு ஆள் வந்து ஹாஸ்பிட்டலை மூடி என் பையனை சாகடிச்சிருக்கான், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யார் அவன், யார் அவன்? நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ஆனா அவன் யாரு என்னங்கிறது யாருக்குமே தெரியல சார். 20 லட்சம் வாங்கின அந்த பொம்பளை கூட அவன் யாருன்னு தெரியல, ஜிஹெச்ல வந்து பார்த்தா சொல்றான். திடீர்னு வந்து இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு போயிட்டான், அவனை பத்தி எந்த டீடைல்ஸும் தெரியல. எனக்கு அவன் யாரும் தெரிஞ்சாகணும், அவன் எனக்கு வேணும். சார், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேற எல்லாரையும் ரிசப்ஷன்ல இருக்க கேமரா ரெக்கார்ட் பண்ணும், அதுல அவனும் ரெக்கார்ட் ஆயிருப்பான். அந்த கேசட்டை போட்டு பார்த்தா அதுல அவனை அடையாளம் காட்ட முடியும். Do it right now. படிக்கூடாது ஹாஸ்பிட்டல்ல மொத்தம் 16 பிளாக், 32 கேமரா இருக்கு. அவன் வந்தது எமர்ஜென்சி பிளாக். முதல்ல அந்த கேசட்டை போடு. அந்த கேசட் தான் போட்டிருக்கேன் சார். உள்ள போட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று பார்க்கணும் ப்ளீஸ். மாமி, இப்போ ரெண்டு பேர் ரெட் மார்க் போட்டிருக்கலையா, அவங்கள மட்டும் தனியாடுங்க. குமரேசன், ஜாகிர் ஹுசேன். இப்போ பிளேஸ் ஆஃப் எஜுகேஷன், உங்க படிச்ச இடம் எதுன்னு கொஞ்சம் பாருங்க. குமரேசன் படிச்சது ஹென்ஸ் ரோவர் காலேஜ் பெரம்பலூர், ஜாகிர் ஹுசேன் படிச்சது பிஷப் ஹீபர் காலேஜ் திருச்சி. மாமி, இவங்க ரெண்டு பேரும் யூஜி, அதாவது பிஎஸ்சி பிஏ, எங்க படிச்சாங்கன்னு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. சார், அந்த பேஷண்ட்ட அதாவது டெட் பாடி அட்மிட் பண்ண டைம் 11:30, இப்போ கேசட்ல ஓடிட்டு இருக்க டைம் 11:23. சோ இன்னும் 7 நிமிஷத்துல அவனுடைய உருவம் இந்த டிவியில வந்துடும். ஃபார்வர்ட் பண்ண, ஃபார்வர்ட் பண்ணா. ரெண்டு பேரும் நேஷனல் காலேஜில் படிச்சிருக்காங்க. எஸ் மாமி, இப்போ ஒவ்வொரு ஆபீஸ்லயும் ரெட் கலர் இருக்க பேர் இல்ல, அந்த ரெட் கலர் மட்டும் தனியா எடுங்க. அப்படியே இவன் அத்தனை பேரும் பிஎஸ்சி பிஏ, எந்த காலேஜ் படிச்சு எடுக்க பார்க்கலாம். எல்லா உத்தரவுகளும் நேஷனல் காலேஜ்லயே படிச்சிருக்காங்க. இவ்வளவும் பண்றது நேஷனல் காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆபீஸ்ல வேலையில சேர்ந்து அங்க நடக்கிற விஷயத்த நான் யாருக்கோ தகவல் இப்ப தெரிய வேண்டியது. சத்து 9 வருஷம் ஆச்சுடா.
என்ன சரவணா எல்லாருக்கும் ஸ்வீட் குடுக்குற? இது உன மாதிரி அல்வா குடுக்க சொல்ற. ப்ரமோஷன்யா? எனக்கு இது குடுத்துருவாங்க. அவன் ப்ரமோஷன் கிடைச்சதுக்கே ஸ்வீட் கொடுக்க மாட்டேங்கிறான். இவர் கிடைக்க போற ப்ரமோஷனுக்கு ஸ்வீட் குடுக்குறாராம். சரியான மென்டலி அவன். ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறது யாருன்னு நோட் பண்ணி தகவல் கொடுக்கறவ யாரா இருப்பா? கண்டிப்பா அவன் லஞ்சம் வாங்காத ஒருத்தனா தான் இருப்பான். சச் எ கிரேட் ஐடியா மிஸ்டர். தேங்க் யூ சார். அடப்பாவீங்களா? இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? சார் ரெண்டு நாள் மெடிக்கல் லீவ் வேணும் சார். யோ கேஸ்ல இப்பதான் கரெக்டான ரூட் கிடைச்சிருக்கு. இப்ப போய் லீவ் கேக்குற சார். நீங்க லீவ் கொடுத்தீங்கன்னா கேஸே முடிஞ்சிடும் சார். என்ன சொன்னேன்? கேஸே முடிஞ்சிடுமா? ஆமா சார். இந்த கேஸ்ல நான் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி மெடிக்கல் லீவ் போட்டு தான் சார் நான் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் ஜஸ்ட் 2 டேஸ். ரெண்டே ரெண்டு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும். முழுசா முடிச்சிடும் சார். சார் 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 லீவ் லெட்டர் சார் இது சார் ப்ளீஸ். ஏய் போட போட வெளியே. சார் சார் எனக்கு லீவ் கொடுக்கலாம்னு பரவாயில்ல. நான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே மிச்சத்தை முடிச்சிருங்க. எனக்கு ஒரு சின்ன ப்ரமோஷனாவது கொடுங்க. எங்களுக்கு அவன் தண்ணி காட்டுறான், நீ கண்டுபிடிச்சிருக்க. அப்படி எதையாச்சும் உனக்கு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு நாளா சிகரெட் லைட்டர் காணோம். அத முதல்ல நீ கண்டுபிடி. அவங்கள நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம் சார். தேசிஞ்சி கெஞ்சி கேக்குறேன் சார். ரூமை விட்டு வெளியே போறியா இல்ல ஆபீஸை விட்டு வெளியே போறியா? சார் மெட்ராஸில் மொத்தம் 31 லட்சம் பேருக்கு ஓட்டு இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற அவனோட ஃபோட்டோ இதில் எந்த ஃபோட்டோடையும் ஒத்து போகல. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு காரணம் வேணாம், ஆள் வேணும், உயிரோட வேணும். சார் இந்த ஏசிஎஃப் கேஸ் சம்பந்தமாக நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும். என்னது அரெஸ்ட் பண்ணுமா? எஸ் சார். அந்த கேஸை டீல் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் தானா? ஆஃபீஸர் அவங்க போலீஸ் நான். அவங்க தனி நான் தனி. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் ஜீப் ஓட்டுற கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சார் 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 அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கு சார். நான் பாக்குறது போலீஸ் வேலை, அதுல திருட்டுத்தனமா? ப்ரமோஷன் கிடைக்கணும் தான் சார் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நீங்க ஃபோன் பண்ணி அந்த வேலையை போடும் சார். நான் மறுபடியும் வருவேன். ரேஷன் கார்டு போன தடவை எந்த தேதியில நடக்க போகுதுன்னு டேட் மட்டும் தான் சொன்னாங்க. இந்த தடவை ரொம்ப தைரியமா ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து சொல்லிருக்காங்க. நம்ம கையில அவங்க எப்ப மாட்டுவாங்கிறது போய் அவங்க கையில வேற யாரும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுதான் இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை சார். தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 24,000 ரேஷன் கடைகள் இருக்கு. அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பா முடியாது. 24,000 ரேஷன் கடையில இருக்கிறவங்களையும் அவங்க கடத்த போறது இல்லையா? அவங்கள அதிகமா லஞ்சம் வாங்கின 15 பேரை மட்டும் தானே கடத்த போறாங்க. அந்த 15 பேரை நாம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மட்டும் சுமாரா ஒரு 2,000 போலீஸ பாதுகாப்பா நம்ம போட்டா இந்த தடவை கண்டிப்பா அவங்க கடத்தல நம்ம தடுத்துடலாம். இத்தனை பேருக்குள்ள அந்த 15 பேரை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. மத்தவங்களை விட நாம தான் அதிகமா வாங்கணும்னு வாங்கினவனுக்கு தெரியும்ல. உயிர் மேல ஆசை இருந்தா அந்த முதல் 15 பேர் யாருன்னு அவங்களே வர சொல்லுவோம். சம்பாதிச்ச சொத்தை விட உயிர் தான் முக்கியம்னு கண்டிப்பா அவங்க வருவாங்க. ரைட். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ரேஷன் ஸ்டாஃப்ஸ்க்கும் இதை இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிடலாம். அதிகமா கரப்ஷன் பண்ண அந்த 15 பேர் யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் கவுண்டர் ஓபன் பண்ணியிருக்கு சார். சவுத் மெட்ராஸ் கவுண்டர்ல இருந்து போன். ஹலோ, அந்த முதல் 15 பேர் யாருன்னு உடனடியா கண்டுபிடிச்சாகணும். யாராவது ஒத்துக்கிட்டு வந்தாங்களா? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல சார், ஒட்டுமொத்தமா அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டானுங்க. நீங்க உடனே இங்க வாங்க சார்.
பாதுகாப்பு கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என்ன அது சார்? நாம தான் நம்பர் ஒன்னா இருப்போம் பயந்துகிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க சார். இது சவுத் மெட்ராஸ் மட்டும்தான் சார், இன்னும் நார்த் மெட்ராஸ் அதர் டிஸ்ட்ரிக் ட்லாம் பயங்கர கூட்டமா. புதுக்கோட்டையில டிராபிக் ஜாம் ஆயிடுச்சான் சார். என்னாச்சு சார்? நம்ம கவர்னத்து ரேஷன் டிபார்ட்மெண்ட் பக்கம் திசை திருப்பிட்டு 15 PWD ஆபிசர்ஸை கடத்திட்டாங்க. இப்பதான் மெசேஜ் வந்தது. ஏய், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ். ஏய், கேட்ட க்ளோஸ் பண்ணு. ஃபைல கலெக்ட் பண்ணுங்க. சார், நான் லஞ்ச வாங்குறதே இல்ல சார். அத உங்க ஃபைல் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. திடீர் மாற்றம் நடந்த இந்த சூழ்நிலையில இவங்க மேல என்ன ஆக்சன் எடுக்க போறீங்க? கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல்ஸ்ல இருக்கிற ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டா இவங்க எல்லார் பேர்லயும் ஆக்சன் எடுத்து இன்னும் ஒரு வாரத்துல தமிழ்நாடு ஃபுல்லா 25,000 இளைஞர்கள் புது ரேஷன் ஆபீசர்ஸா நியமிக்கப்படுவாங்க. முக்கியமான குட் நியூஸ் மாஸ்டர், இது அமெரிக்கா வெளிவர டைம்ஸ் ஒரு மேக்சின். இதுல நம்ம இயக்கத்தை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ACF எலிமினேட்ஸ் கரப்ஷன் இன் இந்தியா. அதாவது ஊழல் அதிகமான இந்தியாவில தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்ல புரட்சி உண்டாயிருக்கு. ACF ஒரு புரட்சி இயக்கம் உருவாகி தப்பு செய்யற அதிகாரிகளை தண்டிச்சிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு லஞ்சமட்ட சமுதாயமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை எல்லா ஸ்டேட்லயும் உருவாச்சுன்னா நிச்சயமா இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் எழுதியிருக்காங்க. நம்ம இயக்கத்தை பத்தி அமெரிக்கால வெளிவர மேக்சின் எழுதியிருக்காங்கன்னா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் மாஸ்டர். என்னாச்சு பேர்ல உங்க அப்பா ஒருத்தர். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா தான் நம்பர் ஒன். இப்ப என்ன மாஸ்டர் செய்ய போறீங்க? மன்னிப்புங்கிற விஷயம்தான் தப்போட ஆரம்பமா இருக்கு. இந்த தடவை நாம மன்னிச்சா மாஸ்டர், எங்க அப்பாவை மன்னிச்சு விட்டலாம். நீங்க சொல்லியிருந்தாதான் நான் உங்களை தப்பா நினைச்சிருப்பேன். பரவாயில்ல மாஸ்டர், தாசில்தார், போலீஸ் எஸ்பி இவங்கெல்லாம் கூட செத்தாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கலாம்ல? சக்கரவியாதி வந்துட்டான். அது நம்ம காலம் இருந்தா கூட மாஸ்டர். மாஸ்டர், எங்க அப்பாவும் கொல்லும் போது வலிக்காம பாத்துக்க மாஸ்டர். அவர் வேணும் தப்பான அப்பா இருக்கலாம். நான் நல்ல போய் மாஸ்டர். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. காலேஜ் பசங்கனா
பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட தலையெழுத்திய மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு ரூபாய் ஆச்சு? 100 ரூபாயா 150 ரூபாயா? 35 ரூபா 60 காசுமா. அதிசயமா இருக்கு. பல்லாவரத்துல டி நகர் வரைக்குமே 125 ரூபா. 35 ரூபாங்கற மீட்டர் தப்பா ஓடுதா? இல்லம்மா, மீட்டர் இப்பதான் சரியா ஓடிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஆர்டிஓக்கு பணம் கொடுக்கணும், பிரேக் இன்ஸ்பெக்டர் பணம் கொடுக்கணும், எஃப்சி பணம் கொடுக்கணும், டிராபிக் போலீஸ் பணம் கொடுக்கணும். இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் 35 ரூபா சவாரிக்கு 125 ரூபா சூடு வைப்போம். இப்ப 1 ரூபாயா லஞ்சம் வாங்குறது இல்ல. நாங்களும் அதிகமா கேக்குறது இல்ல. அசத்துட்டீங்க. அசத்துனது நான் இல்லம்மா. எங்கேயோ இருட்டுல இருந்துட்டு அத்தனை ஆபீசர்களும் ரிவீட் அடிச்சுட்டு இருக்காரு, யாருமே பாக்காத அந்த மனுஷன் அவருதான் அசத்துனது. நான் நாத்திங்க, சாமி கும்பிட மாட்டேன். ஆனா அவர் போட்டோ மட்டும் கிடைச்சது ஆட்டோல ஓட்டி டெய்லி பூஜை பண்ணுவோம்மா. முடியாது முடியாது முடியாது. 3 லட்சம் இல்ல 30 லட்சம் கொடுத்தாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். இந்த பணத்தை நீ வாங்கல, ஐயா உன் கைய வாங்கிடுவாரு. பணம் வாங்கலன்னா உங்க ஐயா கைதான் வெட்டுவாரு. வாங்கிட்டேன்னா அவங்க ஆளை கொன்னிடுவாங்க. ஓ, கைய வெட்டுறவனை விட ஆளை கொல்றவன் சொல்றதுதான் கேப்பீங்க? மாஸ்டர், இப்ப அதிகாரிங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க, எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா புதுசா நமக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. இன்னும் ரவுடிங்களும் தாதாக்களும் அதிகாரிங்களை பணம் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. சில பேரை இந்த மாதிரி கொலையும் செஞ்சிருக்காங்க. நாம உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்காம பண்ணிட்டோம். அதே மாதிரி இவங்க உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்க வைக்கிறாங்க. இது தொடர்ந்தா பிக் பாக்கெட்காரன் பீனோ மிரட்டுவான், கத்தி வச்சிருக்கிறவன் கலெக்டர் மிரட்டுவான். எப்போ அதிகாரிங்க அத்தனை பேரும் லஞ்சம் வாங்காம திரிந்துட்டாங்களோ அப்பவே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதிகாரிகளை நேர்மையா நடக்க விடாம மிரட்டுற லோக்கல் தாதாக்கள் அத்தனை பேருடைய லிஸ்டும் தமிழ்நாடு ஃபுல்லா கலெக்ட் பண்ணுங்க. அவன் உள்ளூர்ல எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, யாரோட சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தாதாக்களோட லிஸ்ட் இது. அந்தந்த ஊர்ல இருக்கிற அதிகாரிகளை தங்களோட அடியாட்கள் பலம் அரசியல் பலத்தை வச்சு மிரட்டி இவங்க தொழில் பண்றாங்க. இவங்க பண்ற தப்புக்கு அந்த ஊர் போலீஸ் கூட அங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை டார்ச்சர் பண்ற முதல் 15 பேரோட ஃப்ளாப் இது. இந்த ஃபைல் தான் அந்த 15 பேர்ல நம்பர் 1. இவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ், அதிகாரிங்க அத்தனை பேர் திருந்ததுனால இவருக்கு ரொம்ப லாஸ். அதனால லஞ்சத்தை மறுபடியும் கொண்டு வந்தே ஆகணும். ரொம்ப தீவிரமா இருக்கார். இவரால உயிரிழந்த பொதுமக்கள் அதிகாரிகளோட உயிரிழப்பு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நம்ம பேப்பர் நியூஸ்ல பார்த்தது கூட இவங்க ஆளுங்க பண்ணதுதான். இந்த ஃபைனல் மூவ்ல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேரு கிரிமினல்ஸ். இந்த தடவை யாருக்கும் முன்கூட்டிய தகவல் அனுப்ப வேண்டாம். தமிழ்நாட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரமா சொன்னப்போ அன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா இப்போ சந்தோஷப்படுறேன். உங்க முகத்தை கூட பார்க்காம எத்தனையோ பேர் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களோட நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்போ எல்லாம் தான் சரியாயிடுச்சே, இதோட இதை முடிச்சுக்க கூடாதா? மறுபடியும் எதுக்கு இன்னொருத்தருக்கு குறி வச்சிருக்கீங்க? வேண்டாம், நீ போயிரு. இவனை விட்டா இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் பழைய நிலைமைக்க கொண்டு வந்துருவான். இந்த மக்களுக்காக இவ்வளவு பண்றீங்க, நீங்க யாரு எப்படி இருப்பீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் உங்க முகம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இந்த துணியை நெசவு பண்ண தொழிலாளிய முகம் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நாம சாப்பிட்ட சாப்பாடை விதைச்சு அறுவடை பண்ணாலே விவசாயி, அவ முகம் தெரியுமா நமக்கு? நாம காலில் போட்டிருக்க செருப்பத்தச்சானே உழைப்பாளி, அவ முகம் தெரியுமா நமக்கு? தினந்தோறும் 1000 கணக்கான உயிர்களை
பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறானே பஸ் டிரைவர், அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம சுகமா வாழணுங்கிறதுக்காக பணியிலையும் பாலைவனத்திலையும் தினம் தினம் செத்து மடியிறாங்களே நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள், அவங்க முகம் தெரியுமா நமக்கு? நம்ம முகம் யாருக்குமே தெரியல, நமக்கு யாருமே நன்றி சொல்லலன்னு இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்களா? அந்த மாதிரிதான் இதுவும். ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இவ்வளவு பேசுற உங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரியலையே. உயிரோட மதிப்பு தெரிஞ்சனாலதான் சொல்றேன். அவனால எத்தனை பேரோட உயிர் போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? யார் இல்லையா? உங்க குடும்ப யாரும் குழந்தை யாரும் அடிக்கடி கேப்பியே பாரு. மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான் பாரு. ஸ்கேன்ல அப்படிதான் இருக்கும், பொறுக்கும் போது அந்த மாதிரி சிகப்பா இருப்பான். இல்லம்மா அவன் கருப்பாவே இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேர் வெள்ளை இவங்க ரெண்டு பேர் கருப்பு, கரெக்டா இருக்கும். ஐயோ இன்னொரு முட்டிடுமா இல்லனா கொம்பு மலிக்கும். அடுத்தது பைய சந்தோஷம் தானே? எந்த குழந்தையா இருந்த என்ன டாக்டர், அம்மாவும் பொண்ணு தான் தம்பி வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்கு தான் குசி தாங்கல. ஓகே மண்டே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ, ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ, சேம் டு யூ. போலாமா? செல்லம் ஷர்மி வீட்டுக்கு போய் நம்ம கீ வாங்கிட்டு வாமா. கூட பேச மாட்டேமா, அவளோட நான் எனிமி. ஓட செல்லம். வருஷம் தீபாவளிக்கெல்லாம் எங்க வீட்டுல ஒரு தம்பி இருப்பான் தெரியும்ல? ரெண்டு தீபாவளிக்கு முன்னாடியில இருந்தே எங்க வீட்டுல தம்பி இருக்கான். சாவி வாங்கிட்டு வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன இன்னும் ரெண்டு பேரும் பழமிடலையா? ஷர்மி சாவி குடுமா. இப்போ எதுக்கு அங்க மருதாணி எல்லாம்? வயிற்று பிள்ளைக்காரி ஆசைப்பட்டு கேட்டுட்ட. எனக்கு கையில கோலமெல்லாம் போட தெரியாது, கொப்பி வச்சிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னடி சிரிக்கிற? என் புருஷன் எனக்கு மருதாணி வைக்கிறாரு, உனக்கு என்ன? என்னடி திரும்ப திரும்ப சிரிச்சிட்டு இருக்க? நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க சார், அந்த அபார்ட்மெண்ட் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடியே
அந்த இடத்துல ஒரு குளம் இருந்து மூடி இருக்காங்க. அதனால அந்த மண்ணு ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட் கட்டவே கூடாது. பெர்மிஷனும் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இப்போ அந்த பில்டிங் பக்கத்துல பாலம் கட்ட போறாங்க. கீழ தொலை போட்டு அடிக்கும் போது பக்கத்துல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் கண்டிப்பா இடிஞ்சு விழுந்துடும் சார். அதுக்காக சார் மொத்தம் 72 ஃபேமிலி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இடிஞ்சு விழுந்துடுச்சுன்னா அத்தனை பேர் உயிரும் போயிடும். அதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்லி அவங்கள அங்கிருந்து வெளியேற்றணும். புட்டாள் நீ சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம உள்ள போக வேண்டியதுதான். சிட்டியில 6 இடத்துல பில்டிங் கட்டிருக்கோம். அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு பணத்தை திருப்பி கேட்டா எங்க போறது? நம்ம கிட்ட பணம் வாங்கின அதிகாரிகளும் நம்மளை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மாட்டுறதே அந்த அதிகாரிகள் தான். அவங்க தப்பிக்கணும்னா இத விபத்துன்னு ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அப்ப நம்மளும் ஈஸியா தப்பிக்கலாமே. சார் நீங்க சொல்றது பிசினஸ், நான் சொல்றது மனிதாபிமானம். எனக்கு ரெண்டு ஒண்ணுதான். அந்த 72 ஃபேமிலியில என் ஃபேமிலி இருந்தா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன். பிரியா, பிரியா என்னப்பா? செல்வாங்க வீட்டுக்கு போய் தினமணி பேப்பர் வாங்கிட்டு வாமா. அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்ப்பா. அவங்க ஷர்மிகள நான் எனிமி. என்னது எனிமி? அந்த எனிமி. சித்ரா அந்த ஷர்மிய கூப்பிடு. ஷர்மி என்ன ஆன்ட்டி இங்க வாமா. நான் வர மாட்டேன், உங்க பிரியாவோட நான் எனிமி. அங்கிள் கூப்பிடுறாரு வாமா. ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்டா ஒன்னா சுத்திட்டு இருப்பீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? அவதான் அங்கிள் முதல்ல என்னோட ஹோம்வொர்க் நோட் புக்ல ஹெச் பென்சில் வச்சு கிறுக்கினா. அவதான் முதல்ல என் காம்ஸ் தொலைச்சா பானது ஹோம்வொர்க் நோட்ல கிறுக்கினேன். இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி உனக்கு புது ஹோம்வொர்க் நோட் புக் வாங்கி தரேன், உனக்கு புது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன். நீங்க ரெண்டு பேரும் பழம் விட்டுங்க.
ஷர்மி இங்க பாருமா இங்க பா ஷர்மி ஷர்மி மெட்ராஸ்ரேஷனுக்கு தெரியல அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ல தெரியலையா உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பில்டிங் தாங்காதுன்னு தெரிஞ்சும் நீங்களும் தான் பணம் வாங்கிட்டு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ட மாத்தி எழுதுனீங்க இதனாலதான் ஐயா உங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்னால எங்களுக்கும் சேர்த்து கெட்ட பெரியா ஆமா இவர் ரொம்ப ஒழுக்கம் செய்வரு 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் பில்டிங் அப்படியே கொடுத்தீங்க அதோ அவரே 40 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் என்வாசியை கொடுத்தாரு ஹலோ என்னோ 40 லட்சத்தையும் வாங்கி நானே வச்சுக்கிட்ட மாதிரி பேசுறீங்க டிக்கு 25 ஏடிக்கு 7 ஏஇஓக்கு 6 கடைசியில் எனக்கு நின்னது 2 தான்
என்கொயரி நடக்குதா? என்ன கலெக்டர் சார், உங்க பொண்ண மெடிக்கல் காலேஜில் சேர்க்க 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கினீங்களே, மறந்துருச்சா? எதுக்கா பணம் கொடுத்த? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கணும் சார். அந்த ரமணா என்ன இவங்க பேசினதெல்லாம் கேட்டு நீ ஷாக் ஆயிட்டியா? கலெக்டரே நம்ம கஸ்டமர் தான், இந்த ஃபைலை வச்சு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க எல்லாருமே இப்படிதான், நம்ப முடியலையா? உனக்கு 2 சான்ஸ் தர்றேன். தமிழ்நாட்டுல நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணி சொல்லு. ஹலோ கமிஷனர் ராவிசா. எஸ் சார். நேற்று அபார்ட்மெண்ட் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு. அதுக்குண்டான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு சார். சாரி, ராங் நம்பர். தலைமை செயலகமா? ஹோம் செக்ரட்டரி இருக்காரா? சொல்லுங்க. சாரி, ராங் நம்பர். என்ன ராங் நம்பர் சொல்லிருப்பாங்களே? நான் சொல்லல. பணம் பணம் கொடுத்துருக்கையா? உனக்கு தர்றேன். அந்த பில்டிங் இடிஞ்சு செத்து போன குடும்பத்துல தலை ஒண்ணுக்கு 1 லட்சம் ரூபா கவர்மெண்ட்ல தர்றாங்க. உன் வீட்டுல பொண்டாட்டி ஒரு பொண்ணு இல்ல, நான் அந்த வயித்துல இருந்த குழந்தை வெளியே வந்து செத்து இருந்ததுன்னா 3 லட்சமா கிடைச்சிருக்கும். போ நேரம் என்ன பண்றது, வயித்துலயே செத்து போச்சு, கணக்குல வராது. சரியாதை விட நான் 25 லட்சம் ரூபா தர்றேன். மொத்தம் 27 லட்சம் ரூபா. புதுசா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, நிறைய லேகியம் விற்கிறானுங்க. உன் உடம்புலதான் தெம்பு இருக்குல்ல. பணம் வேணாமா? Thank you.
வெளியே அனுப்புங்க. வெளியே அனுப்புங்கடா. பாக் பண்ணுங்கடா. எனக்கு மறுபடியும் வாழ்க்கை கொடுத்தது அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என் குடும்ப அழிய காரணமான அவங்கள கொல்லணும்னு எனக்கு தோணல. அந்த கொடூரம் வேற எங்கேயும் நடக்க கூடாது. அத்தனை பேரையும் மாத்தணும். அது மாணவ சக்தியால மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சர்டிபிகேட்டை மறுபடியும் யூனிவர்சிட்டியில வாங்கினேன். ப்ரொஃபஸரா சேர்ந்தேன். அதே காலேஜில் என்சிசி மாஸ்டர் நான் தான். ஒவ்வொரு வருஷமும் 200 பேரை தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலையில சேர வச்சேன். அதுதான் இந்த புரட்சி மாணவ படை ACF ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ். ₹30 லஞ்சம் வாங்கின ஒரு பியூன் தான் அந்த பில்டிங் டெண்டர் வேலைய பத்ரி நாராயணனுக்கு சொல்லியிருக்கான். அன்னைக்கு அந்த ₹30 வாங்காம இருந்திருந்தானா இவனுக்கு இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காது. அந்த இடத்துல அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி இருக்க மாட்டாங்க. அத்தனை உயிர் போயிருக்காது. ஒருத்த வாங்குற ₹10 எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குடும்பமே சாகுது. இந்த நிலைமை மாறணும். அவன் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்ப கூட லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரியை கொன்னது பத்ரி நாராயண ஆட்கள் தான். நீங்க நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல அவனை கொன்னு இருக்கலாம். அதை நீங்க செய்யல. இப்ப கூட உங்க குடும்பத்தை அழிச்சதுக்காக நீங்க கொல்லல. மறுபடியும் அவனை விட்டா பழைய நிலைக்கு கொண்டு வந்துருவான். இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆக கூடாது. அன்னைக்கு கோயில் வாசல்ல அந்த ஆட்டக்காரன் பட்ட சந்தோஷம் மாதிரி கோடிக்கணக்கான ஏழைங்களோட சந்தோஷம் பாதிலே நின்று கூடாது. இதுக்கு மேல உங்களை நான் தடுக்க மாட்டேன். வணக்கம் தம்பி. என்ன யாரும் தெரியலையா? நீங்க இந்த வேலையில இருக்கிறது காரணமே நான் தான். நான் இந்த வேலையில இருக்கிறதுக்கு நீங்க காரணமா? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி இந்த வேலையில இருந்தவரா நாங்க தான் கொண்டோம். பேப்பர்ல நியூஸ் எல்லாம் வந்ததே பாக்கலையா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு கையெழுத்து இந்த ஃபைல்ல, அவ்வளவுதான். போய்கிட்டே இருப்போம். இல்லைனா கையெழுத்து போறதுக்கு ஒரு ஆபீசர் மறுபடியும் இந்த சேருக்கு வருவாரு. இவ்வளவுதான். இதுக்கு போய் இதுல 3 லட்சம் இருக்கு, உள்ள கொண்டு வச்சுக்க. பணம் வேணாம், நீங்க போலாம். லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? ஆனா பயம் தான் ஒழியல. வரட்டுமா? போயிட்டு வர. தம்பிக்கு ஆயுசு கெட்டி. என்னால நம்பவே முடியலையா, மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுறாங்களா? என்னையா சொல்ற? பணம் வாங்கல, ஆனா கையெழுத்து போட்டான். இது ஆரம்பம் தர, கொஞ்சம் கொஞ்சமா பழையபடி ஆக்கிடுறேன். இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் அப்புறமா பேசுறேன். யாரு? திண்டுக்கல் மகாலிங்க வீடு தானா? ஐயா நீங்களா? ஐயா இங்க ஒரு மணி நேரமா காணுமுங்க. எங்க போனாரு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலங்க. இங்க வந்தா நான் சொல்றேன். ஹலோ ஐயா, நாங்க சாம்பரம் பெரிய வீட்ல இருந்து பேசுறோம். ஐயா அங்க எதுவும் போன் பண்ணாங்களா? இல்லையே. ஒரு மணி நேரமா பெரியவரை காணோம். வாசல் செருப்பு கூட அப்படி இருக்கு, ஆளை காணோம். மன்னார்குடி ஐயாவும் சேலத்துக்காரன் கூட ஒரு மணி நேரமா காணுமா? ஆபீசருங்களை கடத்துனாங்களே, அவங்க இப்ப பெரிய மனுஷன்ல கடத்துறதா பேசிக்கிறாங்க. நீங்க கூட கொஞ்சம் அகதியா இருங்க ஐயா.
எவ்வளவு நாள் நீ தேடிக்கிட்டு இருந்தவ உன்னை தேடி வந்திருக்கேன்னு பாக்குறியா? ஏசிஎஃப் கேள்விப்பட்டிருக்கியா? 15 பேர்ல முதல் இடம் உனக்காக காலியா இருக்கு. என்ன பாக்குற? உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. நம்ப முடியல இல்ல? உனக்கு ரெண்டு சான்ஸ் தரேன். தமிழ்நாட்டில் நீ யாருக்கு வேணுமாலும் போன் பண்ண. ஹலோ, நான் பத்ரி நாராயண் பேசுறேன். ஏசி ரமணா என்னை கடத்திட்டு போக வந்திருக்கான். ஹலோ, உங்களுக்கு என்ன நம்பர் சார் வேணும்? கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸ்ங்க. இது கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸ்ங்க. யாரோ சரவண பவன் ஹோட்டலான்னு கேக்குறாங்க சார். இல்லங்க, ராங் நம்பர். சாரி, ராங் நம்பர். என்ன ராங் நம்பர்னு சொல்லிருப்பாங்களே? பணத்தால் மட்டும் எல்லாரையும் வாங்க முடியாது. பாம்பு மட்டும்தான் தாம் பசிக்கு தாம் குட்டியே சாப்பிடும். ஓ மக செத்ததுக்கு அப்புறமாவது நீ மாறி இருக்கணும். ஆனா திருந்தி இருக்கிற நாட்டை பழையபடி நீ மாத்தணும்னு நினைக்கிற பாரு. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதரா. பேப்பர் படிச்சீங்களா? தமிழ்நாடு பூரா 15 தாதாக்களை தூக்கிட்டாங்களாம். அதுல அந்த அறுப்பு கோட்டை மீசக்காரன் தான் தொங்க கூட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தாதா பேரை சொல்லி எத்தனை பேர் உதாரணம் இருந்தானுங்க. அவனாலே தூக்கிட்டு போனதும் இவனுங்க பிளாட் ஆயிட்டானுங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற பொறுக்கி பசங்க கூட வாழை சுருட்டின்னு இருக்கானுங்கப்பா. இவ்வளவு பண்றது யார் என்னன்னே தெரியலையே. விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குடிக்க முடியலையே. அட நீ வேற, அவரை பிடிக்கிறதுக்கெல்லாம் வானத்துல இருந்து ஒருத்தன் இறங்கி வரணும். इतने दिनों तक क्या कर रहे थे? इवलो नाल इन्ना पढ़ने की टीम देंगे? इधर वरी के मून ऑपरेशन पढ़ने कांगे, मून ऑफिसर्स सत्ती पैर कांगे, आना उंगा साइड ले इंद प्रोग्रेस इल्ले, ये लातूड़े इप्प पदरंजी बिग शॉट करते टांगा आदले रंड पे एमपी, do you know that? सेंट्रल ने नांगे इना सर्च की टर करने चिल्ला? தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஓட்டுங்க. அவங்க பத்தி யாருக்காவது தகவல் தெரிஞ்சா ஒரு சின்ன துப்பு கொடுத்தா 20 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும்னு போஸ்டர் அடிங்க. சில மாதங்களாகவே நடந்து வரும் இந்த கடத்தல் சம்பவம் பற்றியும் அதன் தலைவர் பற்றியும் உங்களுக்கு தெரிய வந்தால் ஏதேனும் துப்பு கொடுப்பீர்களா என்று பொதுமக்கள் சிலரிடம் கேட்ட போது, துப்பு கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், நோ சான்ஸ், கொடுக்க முடியாது, துப்பு கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதயா, துப்பு கொடுக்க மாட்டேன். துப்பு இப்பதான் ரேஷன் அரிசி கிருஷ்ணன் ஒழுங்கா போடுறானுங்க, அதை கெடுக்க பாக்குறியா? அப்படின்னா அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கலான்றீங்களா? தப்பே செய்யல என்று அப்புறம் பொது மன்னிப்பு? ஊருக்கு நல்ல செய்யற பிள்ளைய நீங்க பிடிப்பீங்க, நாங்க துப்பு சொல்லணுமா? இந்த துப்பு எடுத்துன்னு போயா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ்நாடுல எல்லாரும் சென்டிமெண்டல் இடியட்ஸ், கிரிமினல்ஸ் ஹீரோ ஆகி பழகப்பட்டவங்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏய், நீ வெளியே போல, போயா வெளியில? வெளியே போ, வெளியே போ, வெளியே போனதுனால சார் உள்ள கண்டுபிடிக்க முடிஞ்சனால? இல்லனா தினம் உங்களை மாதிரி சைடு பார்த்து சார் வீடியோ படம் பார்க்கற தினம் சைடு பார்க்கறாங்க. ஸ்லைடை பார்க்க வேண்டியது சமோசா டீ சாப்பிடுறது, சமோசா டீ சாப்பிட்டு சொப்ப பெருசான தான் மிச்சம் உங்களுக்கு. இது கான்ஃபரன்ஸ் ஹாலே கிடையாது, கேண்டீன் ஹால் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இவங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது சார். இவங்களை நம்பினா ஒரு மை. சாரி சார், மாசம் 30 நாள்ல 15 நாள் லீவ் போட்டு பாதி சம்பளத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 1 day லீவ், ஒரே ஒரு நாள் லீவ் கேட்டேன் சார். ரூம் ஓட்டி வெளியில போறியா, இல்ல ஆபீஸ்ல ஓடி போறியான்னு சொல்லல? இந்த ரப்பர் மூஞ்சி இந்த தஞ்சாவை தட்டி போன் தலையாட்டா சார். இன்னைக்கு ஏய் ஹோல்ட் யுவர் டங் கேஸ் சார். முடியா சார், இஷ்டத்துக்கு பேசாத சார். ஷட் அப் ப்ளீஸ், போறியா? ஷட் அப், ஷட் அப். சொல்லு சார், இது மிகப்பெரிய நெட்வொர்க், டெரரிஸ்ட் பவர் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் பவர். ஹலோ
காட் 90% கேஸ் முடிச்சிட்டியே இதுக்கு மேல என்ன ஒரே ஒரு நாள் லீவு கொடுங்க சார் அந்த நேஷனல் காலேஜ் போய் இதெல்லாம் காரணம் யாருன்னு புடிச்சிரு லீவ் எதுக்குயா டியூட்டிலே போலாம் உனக்கு நான் ஜீப் போடுறேன் முக்கியமான விசாரணை பண்ண வேண்டியிருக்கு உள்ள போகணும் வலி விடுங்க எதுக்கு இருக்குற ஒருத்தரையும் பிடிச்சு உள்ள போடவா இவள நாள் யாரோ ஒருத்தர் எங்க இருந்து நல்லது பண்றாரன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் ஆனா என் காலேஜ்ல இருக்க ஒருத்தர் தெரிஞ்சேனே பெருமை படுறோம் எங்களை மீறி ஒரு போலீஸ் உள்ள போக முடியாது தெய்வ செஞ்சு நான் சொல்றத கேளுங்க கடத்தல் நடந்து இன்னைக்கு இரண்டாவது நாள் கொஞ்சம் லேட் பண்ண கூட நாளைக்கு அதுல ஒருத்தர் கொன்னுடுவாங்க யாரை கொல்லுவாங்க காமராஜரியா நேருவியா இல்லையே ஒரு தர்ட் கிரேட் ரவுடி தான கொலை பண்ண போறாங்க நியாயமா பார்த்த அந்த வேலையை நீங்க செய்யணும் சார் நீங்க தான் தப்பு பண்றவள தவிர எல்லாரும் பிடிப்பீங்க இப்போ நாங்க உள்ள போகணும் ஸ்டூடண்ட்ஸ்ல கடைசி ஒருத்தன் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது சார் 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 இருங்க இருங்க என்ன பண்ண போறீங்க சிட்டில இருக்கிற மொத்த போலீஸையும் வரவழைச்சு இவங்களை அடிச்சு விரட்டு போறேன் சார் ஆளுங்கட்சிக்காரங்களை அடிச்சிங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க எதிர்கட்சிக்காரங்களை அடிச்சிங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க திருப்பி அடிப்பாங்க ஆனா ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திருப்பி அடிக்கும் சார் அவன் பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு சார் உங்க ஊர்ல யார் பின்னாலே கூட்டம் இல்ல சென்டிமீட்டர் லீடியட்ஸ் எதுக்கு எடுத்தாலும் கூட்டம் எல்லார் பின்னாலே கூட்டம் அதா பத்து பேர் பின்னால நின்னா தமிழ்நாடு பிரிக்கணும் சொல்றான் நூறு பேர் பின்னால நின்னா இந்தியாவை பிரிக்கணும் சொல்வாங்க ஹலோ ஜல்தர் சிங் ஓவர் காலிங் ஃப்ரம் மைக் 3 அந்த பத்ரி நாராயண கொலை பண்ணிட்டாங்க சார் வழக்கமா மூணாவது நாள் கொல்றவங்க இந்த தடவை ரெண்டாம் நாளே கொன்னுட்டாங்க ராயபுரம் ரசி ஸ்டாண்ட் உடனே வாங்க சார் ஓவர் இவனுக்கு போய் சல்யூட் அடிச்சுமே சைட் ப்ளீஸ் उसने तो दो ही दिन में उसे मार दिया छोड़ूंगा नहीं उसे और उसे पकड़े बिना यहां से जाऊंगा भी नहीं मैं उसे बता दूंगा कि जलधर सिंह क्या चीज है इन्ना इन्ना सिरिप संतोषमा இருக்கு சார் क्या மூணாவது நாள் கொல்ல வேண்டியவனே இரண்டாவது நாளே கொன்னுட்டாங்க இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கே நாம ஜெயிச்சிட்டு இருக்கோம் சார் ஜெயிச்சிட்டு இருக்குமா வழக்கமா மூணாவது நாள் கொல்றவங்க இந்த தடவை இரண்டாவது நாளே கொன்னுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் நாம போயிட்டு இருக்கிற ரூட் கரெக்ட்னு அர்த்தம் அவங்க நம்ம கைக்கு ஏற்ற தூரத்துல தான் இருக்காங்கன்னு அர்த்தம் மூணாவது நாள் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல தான் இரண்டாவது நாளே கொன்னுட்டாங்க சோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது நம்ம பண்ணிட்டு இருக்க வர்க்கை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும் அதா காலேஜ் குள்ள போக முடியலையே தேவை இல்ல சார் இன்னொரு ஐடியா இருக்கு நேரா யுனிவர்சிட்டி போறீங்க அங்க நேஷனல் காலேஜ்ல படிச்சிட்டு வெள்ள வந்த லிஸ்ட் எல்லாம் வாங்குறீங்க அவங்க எல்லாம் இப்போ எந்தெந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்க உங்க அத்தனை பேரும் உடனே அரெஸ்ட் பண்றீங்க ஓகே समझ में नहीं आ रहा सीनियर कौन है ये कि मैं ये मुझे ऑर्डर दे रहा है या मैं इसे याना सर இல்ல यार सीनियर यार यार के ऑर्डर போடுறதுன்னு தெரியலையே नाउ लिसन केयरफुली அந்த நெட்வொர்க்ல இருக்கிற அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ரெட் ரூம் ட்ரீட்மென்ட் பண்ணுவோம் அடிக்குற அடியில அவங்களே ஒருத்தர் ஆவது அவன் பேர் சொல்லுவோம்
லேடிஸ் கூட வா. என்ன எவனாவது அவன் பேர் சொன்னானுங்களா? பேர் அடிச்சா ஐயோ மனு கூட கத்த மாட்டேங்கிறானுங்க சார். ஒருத்தன் கூட சொல்லு, மத்த ஊர்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா? எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நாமளாவது பரவாயில்ல, திருநெல்வேலி போலீஸ் எல்லாம் தோலை உரிச்சிருவாங்க. அந்த ஊர் பக்கம் எவனாவது அவர் பேரை சொன்னாதான் உண்டு சார். திருநெல்வேலியில இருந்து போன். அப்படியா? கூடு. நான் தான் பால் பாண்டி பேசுறேன். அங்க யாராவது பேர் சொன்னாங்களா? அங்க யாரும் பேர் சொன்னானோ? எங்க ஒருவேளும் வாய் திறக்க மாட்டான். நல்லா அடிச்சு கேளியா, பேவகூப் ठीक से मार भी नहीं सकते तुम लोग. ஏய் அடிச்சு அப்படியே நிக்கான். என்ன பண்ண சொல்லுதிய? என்னையா இது? நீ சொன்னானே இவ்ளோ பேரை அடிச்சு ஒருத்தன் கூட அவன் பேர் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? இவனுங்க எல்லாம் அவன் பேரை சொல்லுவாங்கங்கிறதுக்காக நடிக்க சொல்லல சார். இங்க அடிச்சா அங்க வலிக்கும், இங்க விழற ஒவ்வொரு அடிக்கும் அங்க ரத்தம் வரும். அவனே தானா வெள்ள வருவான் பாருங்க. வெளியில இவங்களோட அப்பா அம்மா பொண்டாடி பிள்ளைங்களே வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேரு உள்ள விடு. சரி சார். இப்போ பாரு. பையன் மட்டும் இல்ல, அத்தனை பேரையும் விட்டுற. அவனை ஒரே ஒரு பேர் மட்டும் சொல்ல சொல்லு. ஓகே போ போ. சீக்கிரமா யார் மேலையும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திட்ட தலைவன் இருக்காங்க. ஆனா தலைவனை ஏமாத்தம் ஒருத்த முடியல சார். என்னையா இது? யாரோ யாரோ ஒருத்தனுக்காக பெத்த மகன்
இந்த அளவுக்கு யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதோ போன் நம்பர் ட்ரேஸ்வர் பண்றதோ அவசியம் இல்ல. நான் நிச்சயமா சரண்டர் ஆகுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஆனா ரெண்டு கண்டிஷன் சொல்லுங்க சொல்லுங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஓல்டு ஸ்டூடெண்டையும் எந்த நிபந்தனையும் இல்லாம ரிலீஸ் பண்ணணும். ரெண்டாவது அவங்க அத்தனை பேருக்கும் அவங்க வேலையை திருப்பி கொடுக்கணும். ஓகே ஓகே சார். எங்களுக்கு தேவை நீங்க ஒருத்தர் தான். அவங்க எல்லாருக்கும் வேலையை திரும்ப கிடைச்சிரும். நீங்க என்ன நம்பலாம். ட்ரஸ்ட் மீ. நீங்க சரண்டர் ஆக போறது எந்த அடம் தேதி டைம் சொல்லுங்க சார். எழுதிக்கிறேன் ஜஸ்ட் ஒன் மினிட். சார் தேங்க்யூ வெரி மச். இடத்துல சன்ரக போறானே பேப்பர்ல போல்லியா ஏம்பா அவர் முகத்தை பார்க்கணும். அந்த பேப்பர் கொடு. இந்த பேப்பர்ல இடம் போல்லியா. ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுப்பா. எந்த பேப்பர்லயும் சன்ர அவர் இடத்த போடல. டிவி நியூஸ்ல கூட இடத்த சொல்லல. மக்கள் அவர் முகத்தை பார்த்ததே ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பண்ணாதீங்க. நோ கமெண்ட்ஸ். நீங்க வேலை செய்ய விடுங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க சார். எந்த இடத்துல சன்ர அவர் ப்ளீஸ் போங்க போங்க ப்ளீஸ் நோ கமெண்ட்ஸ். எல்லா போன் ரிசீவரையும் எடுத்து வைக்க சொன்னான்ல. சரி எடுத்து யாருன்னு கேளு. ஹலோ சார், ஹோம் மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா சார்? என்ன விஷயம் கேளு சார். என்ன விஷயம் கேட்க சொல்றார் சார்? சார் நாளைக்கு அவர் சரண்டர் ஆவறது எந்த இடம்னு கேக்குறாரு. சொல்ல முடியாதுன்னு சொல்லி போன வை. என்ன சார் இது? அவர் எங்க சரண்டர் ஆகுறாரு? ஹோம் மினிஸ்டர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லையா, அவர் சரண்டர் ஆகி தனி நீதி மன்றத்தில் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலை இந்த கேஸ்ல முடியும். அவர் முகத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை. சோ அவரை பார்க்க பெரிய கூட்டமே கூடும். அந்த நேரத்தில் போலீஸ் மேல கோவம் வந்து பெரிய வன்முறை நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவரை சரண்டர் ஆக போற இடத்தையும் நேரத்தையும் ரகசியமா வச்சிருக்கேன். Yeah.
final judgment in the Professor Ramana's case, which has created sensation throughout Tamil Nadu, is Professor Mr. Ramana has confessed that he was the brain behind the existence of ACF and its activities and the murder of சற்று முன்னர் கிடைத்த செய்தி இன்று காலை நடைபெற்ற சிறப்பு தனி நீதிமன்றத்தின் தீர்ப்பில் ஏசிஎஃப் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் ரமணா தம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் தனி நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. சார், உங்களை பார்க்க சிஎம் வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், ஒண்ணு இப்படி பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு பொது மணி கொடுக்க ஜனாதிபதிக்கு ஒரு மனு எழுதியிருக்கேன், இதுல கையெழுத்து போடு. உனக்கு நான் மன்னிப்பு வாங்கி தரேன். மன்னிப்பு சரியோ தப்போ என்னால நாலு உயிர் போயிருக்கு. தவறுகளோட ஆரம்பம் மன்னிப்பு, தவறுக்கு முடிவு தண்டனை. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குங்கிற பயத்துலதான் இப்ப எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கே மன்னிப்பு கொடுத்துட்டா அந்த பயமே போயிடும். ஒரு தப்பான விஷயத்துக்கு நானே ஆரம்பமா இருக்க விரும்பல. என்னோட மரணமும் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கணும். 20 வயசுல அரசியலுக்கு வந்தேன், மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வந்தேன். ஆனா அது என்னால முடியல. நாங்க செய்யற நல்லத அந்த தலைவர் திட்டுறோம், அவங்க செய்யறத நாங்க திட்டுறோம். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பதவியை காப்பாத்திக்கிறதுலயே வயசு போயிடுச்சு. 20 வயசுல நான் செய்யணும்னு ஆசைப்பட்டத 70 வயசு ஆகி செய்ய முடியல. ஆனா நீ செஞ்சிருக்கேன். 16 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 7 ரூபாய்க்கு விக்குது. அது காரணம் நீ தான், நான் இல்ல. ஒன்ன போய் எப்படி எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் எழுத அவ ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க எழுத அவ ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க எழுத அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுத அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா. என் பேருக்கு சாப்பிட்டு உடஞ்சாகணும். எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, என் குழந்தைகளை நான் பார்க்கணும் ஒரே ஒரு தடவை. வெளியூர் போயிருக்கிறதா சொல்லிருக்கேன், எப்போ உங்க ஞாபகமாவே இருக்காங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டேன். இந்த குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சின்ன வயசுலயே அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் இழந்த குழந்தைங்க இப்ப 2வது அனாதையாக போறாங்க.
ஒரு செடியை பிடிங்க வேற இடத்துல நட்டா கூட அந்த வேரோட சேர்த்து கொஞ்சம் மண்ணை அள்ளுவாங்க. அது கூட இல்லாம வந்த குழந்தைங்க நான் இல்லாம எவிகி நான் சாக போறது இவங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் வெளிநாடு போயிட்டேன்னு சொல்லு. என்னைக்காவது நான் திரும்பி வருங்க நம்பிக்கையிலாவது அவங்க இருக்கட்டும். குழந்தைகளை கொடுத்தாரு. ஆனா ஒரு தடவை கூட வாழை கொடுத்து வைக்கல. அவங்களை நீ பாத்துக்க. அவங்களுக்கு உன்னை விட்ட யாரையும் தெரியாது. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சா எடுத்து சொன்னா கேட்டுக்குவாங்க. கை நீட்டு அடிச்சிடாதம்மா. நிறைவேற்றும் மக்கள் அவர் முகத்தை பார்த்ததே இல்லை. முதல் தடவைய அவர் மக்கள் முன்னால வந்து பேசினா மட்டும்தான் அவங்களை அமைதிப்படுத்த முடியும். உடனே பிரஸ கூப்பிட்டு முதல் தடவையா இல்ல கடைசி தடவையா அவர் மக்கள் முன்னால வரப்போறாருன்னு நியூஸ் படிச்சிருங்க.
ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? ஐயோ இல்ல சார், எல்லா தகுதியும் இருந்து நான் வெறும் கான்ஸ்டபிள் ஆனது காரணம் இந்த லஞ்சம். அந்த வழி என்னன்னு எனக்கும் தெரியும் சார். என்ன மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்படாம நீங்க தடுத்திருக்கீங்க. உங்களை போய் சார், நான் நேஷனல் காலேஜ் படிச்சிருந்தா நானும் உங்க பெண்டா சார் இருந்திருப்பேன். சத்தியமா வெளியே போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஸருங்க ஃபேர்வெல் டேல கடைசியா விட கொடுத்து அனுப்புவாங்க. இப்ப முதல் தடவையா ஒரு ப்ரொஃபஸருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விட கொடுத்து அனுப்ப வந்திருக்கீங்க. எனக்கு பெருமையா இருக்கு. ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி, நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்திர சக்தி இருக்கு. அந்த நெருப்பெல்லாம் ஒன்னு சேர்ந்தா இந்தியாவே தீப்பிழம்பா மாறும். என்ன இல்ல இந்தியாவில், எல்லாமே இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம், ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம், ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா மனித சக்தியில 3 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்க ஜனத்தொகை 28 கோடி, இந்திய ஜனத்தொகை 102 கோடி. 28 கோடியில ஒரு எடிசன், ஒரு அபிரஹாம் லிங்கன், ஒரு பில்கேட்ஸ் இருக்கும் போது 102 கோடியில 3 பில்கேட்ஸ் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் செருப்பு தச்ச அபிரஹாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியா வந்தார். இங்க எத்தனை அபிரஹாம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. அது ஏன் நம்மளால சாதிக்க முடியல? பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரன் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம், எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவில மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்பாமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தி இருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம். அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த போராட்டம் இல்ல, மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நடந்த போராட்டம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா ஒரு அதிகாரி நிச்சயமா மாணவனா இருந்தே ஆகணும். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், கலெக்டர், எஸ்பி எல்லாமே. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடையை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஜெய் ஹிந்த்.
Michael. How are you? We are fine here. We miss you a lot. Why did you leave without telling us? We all became very sad. When are you coming back? We think of you all the time. We hope you will come back soon. You are the best uncle in the whole world. We're lucky to have you. We need you very much and we love you a lot. Please come back soon so we can all be happy together again.